இருபத்தி எட்டு மே 2020 வியாழக்கிழமை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை சத்சங்கம் பகவான் ரமண மகரிஷி அவர்களின் ரமண 108 உள்ளது 40 செயல்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் இன்று நாம் பார்க்க போகின்ற செய்யுள் வந்து ரொம்ப முக்கியமான செய்யுள், 19வது செய்யுள். வீதியையும் மதியையும் காலம் காலமாக மனித சமுதாயம் முக்கியமாக எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றிய பாட்டு தான் விதி, ஃபேட், டெஸ்டினி. அதாவது வந்து நடந்து முடிஞ்சது வந்து நல்லபடியா முடியலன்னா விதின்னு ஏதோ ஒரு ஃபேக்டர் மேல பழி போட்டுட்டு விதி இப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு எந்த விதமான விசாரத்துக்கும் ஆட்படாமல் இருக்கின்றது மனித அகந்தை. அந்த பாட்டு என்னன்னு பார்த்துருவோம். 19வது செய்யுள். விதிமதி மூல விவேகம் இலார்க்கே விதிமதி வெல்லும் விவாதம் விதிமதிகற்கு ஓர் முதலாம் தன்னை உணர்ந்தார் அவை தணந்தார் சார்வரோ பின்னும் அவை சாற்று. எல்லாத்துக்கும் அடிப்படையாக வேண்டியது வந்து விவேகம்ன்றது. என்ன விவேகம்னா என்ன? அகந்தை எப்பொழுதுமே வந்து தாறுமாறான முனைப்பு கொண்ட வேகம் கொண்டது. ஃபர்ஸ்ட் அகந்தைன்னு ஒண்ணு இருக்குன்றதே வந்து 99.9999% மக்களுக்கு, வாழ்ந்த மக்களுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் வாழப்போகின்ற மக்களுக்கும் அறவே ஒரு அயோட்டா ஆஃப் ஐடியா கூட கிடையாது. லாக் ஸ்டாக் அண்ட் பேரல்னு வாங்கல, அந்த மாதிரி வந்து உடம்ப நானாக ஒரு பெயரிட்டு திட திடமாக திட வஸ்துக்களாக ஜடப்பொருட்களை போல அனிமலை விட கொஞ்சம் பேச தெரிஞ்ச அனிமல் கரெக்டா அந்த அளவுக்கு தான் வந்து நடந்துக்கவும் நடந்துக்குவாங்க. அதுக்கு பின்னாடி வந்து சுய ஆராய்ச்சி, சுயமாக ஏதானும் பொருள் இருக்கா, யாராவது இருக்காங்களா, நடப்பவைகள்லாம் தனக்கு ஒரு தனி மனிதனுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சம்பவங்கள் எல்லாம் எங்கு நடக்கிறது? ஒரு மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டுதுன்னா பிறந்த சில மணித்துளிகளிலேயே அது எழுந்து நிற்க ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்கிறது, விவகரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு உயிரினம் விவகரித்தல்னா என்ன? கொஞ்ச நேரத்துல வந்து பாலை குடிக்கணும், ஒரு சில நாட்களுக்குள்ள புல்லு சாப்பிடணும், மாட்டுக்காரன் இருந்தான்னா அவன் வந்து ஏதானும் கொடுத்துருவான், உணவுன்னு கொடுத்துருவான், இல்லாட்டி வந்து ஆகாரங்களை தாங்களே சாப்பிட்டாரோ, ஆகாரங்களை கொண்டு வந்து அந்த பட்சிகளோ பறவைகளோ மிருகங்களோ தாய் பறவைகளோ பசு போல அதுவோ வந்து தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு வந்து கொடுத்துரும். சோ இப்படியாக அவைகளுடைய வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் அப்படின்னு உடனே ஸ்டார்ட் ஆயிடுறது. இங்க வந்து இவன் என்னமோ வந்து ஒரு புதியவன் போல ஒரு நினைப்பு, ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நாளும் புதிது போல ஏதோ ஒரு பாவனை, அதற்கெல்லாம் உண்டான செலிப்ரேஷனும் உண்டு நம்மளுக்கு. கரெக்டா, குழந்தையிலேந்து விமரிசை தான், செலிப்ரேஷன் தான், அதுவும் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே செலிப்ரேஷன் அப்படி இப்படி போயிட்டு இருக்கும். சம்பவங்கள் எல்லாம் ஜோடிக்கப்பட்டதாகவே இருக்கும். உணவு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், மானத்திற்கு ஆடை, அப்படி இப்படின்னு எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா எல்லா வசதிகளும் இருந்ததுனா ஏதானும் ஒரு ஃபோர்ஸ் ஏதானும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றது கூட ஒரு சந்தேகப்படாம அப்படியே வாழ்க்கை ஓடும்.
முன்னோக்கி ஓடும். எல்லாரும் எப்படி சம்பவங்கள் வந்து அடுத்தது 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 அடுத்த நிமிஷம் அடுத்த எனக்கு நான் இப்ப இருக்கிற நான் கிடையாது. நான் இப்ப புதுசா வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போறேன், இதை இல்லாட்டி எதையாவது பார்க்க போறேன்னா பார்க்க போறவன் வந்து புதியவன், அவனுக்கு நல்லபடியா நடக்கணும், நடந்தே ஆகணும். அப்படி இப்படின்னா பல விதங்கள்ல வந்து அழுந்து 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 அகந்தை வந்து நினைக்கின்றது. பிரபஞ்சம் இருக்குங்க, எப்படி இருக்குங்க? நம்ம தூங்க போறோம், நம்ம பிறந்திருக்கோம், பிறக்கல. பிரபஞ்சத்துக்கு தன் இருப்பு தெரியாமல் ஒரு அணுவானது தோன்றி இருந்து மறைந்து ஆற்றலாக மாறி திரும்ப அடுத்த அணு தோன்றி இருந்து மறைந்து எல்லாம் வந்து அங்கங்க அந்தந்த க்ஷணத்துல வந்து சம்பவங்கள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. அணுவுக்கே அப்படின்னா அணுவிலேந்து பரிணமித்ததுதான் வந்து மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லப்படுற மாலிக்யூல்ஸ். அந்த மாலிக்யூல் தான் மனிதனுடைய கருவாக, மனிதனாகவே மனித குழந்தையாகவே கருவுற போகின்றது. அந்த மாலிக்யூல்ஸ் ஒரு செல்லாக மாறி எல்லாம் ஊடே ஒவ்வொரு க்ஷணமும் வந்து பொய்யான காலமும் நிர்ணயிக்கப்பட்ட ஆல்ரெடி சம்பவங்களும் கம்ப்ளீட்டா ஃபேட் இருக்கு. எல்லாம் டெஸ்டினின்னா என்ன? முடிவு. விதிக்கப்பட்ட முடிவு எல்லாம் ப்ரீ டெஸ்டைன்ட். இதற்கு ஆகாயமாக இருக்கின்ற அணுக்கூட்டங்களுக்கே, டார்க் எனர்ஜி டார்க் மேட்டருக்கே ப்ரீ டெஸ்டைன்ட், சகலமும் ப்ரீ டெஸ்டைன்ட், ப்ரீ ஆர்டைன்ட், ப்ரீ டிட்டர்மின்ட், ப்ரீ மெடிடேட்டட், ப்ரீ தாட், ப்ரீ கன்சீவ்டு, ப்ரீ லீவ்டு, என்ன வேணா போட்டுங்க, ப்ரீ கண்டிஷன்டு, சகலமும். இது வந்து ஒரு இயக்கமயமான சம்பவங்கள் கோர்வையாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரபஞ்சம். தனி மனிதனுக்கு சுதந்திரம் இருக்காம போல வந்து அவர் சாய்ஸ் இருக்கா போல அவர் நினைக்க நினைத்து கொள்வதே வந்து ஒன்றுமே அறியவில்லைன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் சீக்கிரமே நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடணும். எவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சிடணும். கர்ணன் கர்ணன் பார்த்திருந்தீங்கன்னா, கர்ணன் படம் பார்த்திருந்தீங்கன்னா சம்பவங்களுடைய கோர்வையை ஃபுல்லா கர்ணனுடைய வாழ்க்கையை பூரா எடுத்திருப்பாங்கல்ல, அதுதான கர்ணன் படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா கடைசி கடைசியாக தேர் சக்கரம் வந்து அந்த யுத்த பூமியில ஒரு இதுல மாட்டிக்கிட்டு அந்த சல்லி என்ற தேரோட்டிக்கிட்ட கேட்பான், அதை எடுத்து விடு, யுத்தத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்வான். நான் வந்து ரத ஓட்டி குதிரைகளை நான் ஓட செய்வேன், அவ்வளவுதான், அது ஓடினால் ஓடட்டும், அது என்னுடைய இது இல்லை, இதெல்லாம் நான் தூக்க முடியாது சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான். அப்போ அவன் துணிஞ்சு அதை எடுக்கும் பொழுது இதுதான் தருடம், அர்ஜுனா அடி கர்ணன் மேல அம்ப அம்பை பாய்ச்சு அப்படின்னு உடனே அவன் அம்பு அடிப்பான். அடிச்ச உடனே அது கரெக்டா இதுவாயி அப்படியே அந்த தேர் சக்கர காலிலேயே அப்படியே விழுந்துருவான், விழுந்து அப்படியே இருப்பான். மேற்கொண்டு மேற்கொண்டு நிறைய அம்புகளை அர்ஜுனன் அடித்தாலும் வந்து அங்கு கர்ணனுக்கு கர்ணனுடைய உயிர் போகாது, எல்லாம் மாலையாக மாறி மாறி விழுந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் எல்லாம் ப்ரீடிட்டர்மின், ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு நம்மளுக்கு கிடைக்கிற அவமதிப்பும் மதிப்பும் மாலையும் பட்டமும் மரியாதையும் புகழ் வாழ்த்துக்களும் சகலமும் ஒரு கோணமா ஒரு அகந்தை எழுந்துக்கிறதுங்க. ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து அது எழுந்துக்கும் போதே வந்து இட் இஸ் சேலஞ்சிங் இட் செல்ஃப்.
அது தன்னோடைய தனக்குத்தானே போட்டியாக எழுந்து கொள்கின்றது. இது அகந்தை. அகந்தைனா என்ன? ஒரு முனைப்பு, ஓயாத முனைப்பு. அப்படி நடக்கணும், இப்படி நடந்துடக்கூடாது, அப்படி கிடைக்கணும், இப்படி ஆயிடக்கூடாது, தோல்வி ஆயிடக்கூடாது. சகலத்திலையும் சகல உணர்ச்சிகளும் உணர்ச்சிகளுக்கு அந்த வினை உரு சொற்களான இரட்டைகள் இல்லாமல் அந்த வினைகளே இல்லை. எதுக்கு? அகந்தைக்கு. அகந்தைக்கு இல்லாட்டி செய்யறதுக்கு காரியமே இல்லை. அதனால எப்ப பாரு, ஒரு வேகம், ஒரு பதற்றம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அலுப்பு, சலிப்பு, டென்ஷன், இறுக்கம், அழுத்தம், எல்லாம் சகல விதமான வகைகளிலையும் உள் எல்லாம் எல்லாருக்கும் பிஸியா இருக்கு. இது வந்து நேரடியாக நம்ம அஞ்சன் ஜீவனை பார்த்தோம்னா ஒன்னும் இல்ல, நம்ம தெருவுல நின்றுட்டு இருக்கிற ஒரு மாடு நின்றுனா தொடர்ந்து வாட்ச் பண்ணும், ஹாஃப் அன் அவர், ஒன் அவர் வாட்ச் பண்ணும். டெஸ்பரேஷன் நல்லா தெரியும். டெஸ்பரேஷன் என்ன? போக்கற்ற தன்மை, போக்கற்ற தன்மை தெரியும். ஒரு ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற எறும்ப அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஒரு மணி நேரம் பாத்துக்கிட்டே இருக்கும். தெருவுல போயிட்டு இருக்கிற நாய பாத்துக்கிட்டே இருக்கும். எதை பார்த்தாலும் வந்து ஒரு டெஸ்பிரேஷன் தெரியும். அடுத்து இயக்கமயமாக இருந்து கொண்டிருக்கின்றதை தவிர அதில் எந்த விதமான ஆளும் இல்லை, நோக்கமும் இல்லை, ஆனால் அலைச்சல் இருக்கின்றது அப்படின்றது மொத்தம் தெரியும். நம்ம மனம் வந்து அலைச்சல் கொண்டது, நம்ம புத்தியும் அலைச்சல் கொண்டது. இவைகளுக்கு தலைவனாக, இவைகளை ஊடகங்களாக பயன்படுத்தி நம்மை வந்து ஒரு தன்னைத்தானே சேலஞ்ச் செய்து கொள்வதாக, சேலஞ்ச் செய்து கொள்பவராக தொடர்ந்து 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 ஒவ்வொரு எண்ண ஓட்டங்களையும் சுட்டா பதிஞ்சு பதிஞ்சு ஆழ பதிஞ்சு பதிஞ்சு முன்னோக்கி சுத்தி கொண்டே இருக்கும். எது? அகந்தை. ஏன் இப்படி இருக்கு? ஏன் பிரபஞ்சமே இப்படி இருக்கு? உயிரினங்கள் ஏன் இப்படி இருக்கின்றன? பஞ்சபூதங்கள் ஏன் இயக்கமயமாக இருக்கின்றன அப்படின்னா, காரணம் என்ன? இயக்கங்கள் அனைத்தும் ஒரு இயக்கமற்ற ஒரு பொருள் வந்து இயக்குநராக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அது இல்லாமல் இவைகள் இல்லை, இவைகள் இல்லாமல் அது இருக்கின்றது. இது வந்து சம்பவ போர்வைகளினால் துக்கம், வெறுப்பு, விரக்தி, வேதனை, பல ஜென்மங்கள்ல கஷ்டங்கள்ல விழுந்து 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 வரும் பொழுது அதனுடைய எசன்ஸாக இப்படி இருக்கிறதா அப்படின்ற ஒரு குழம்பல் வந்து உள்ளுக்குள்ளே வருது. யாருக்கு? நிஜமாவே கஷ்டத்தை கஷ்டம்னு உண்மையா ஃபீல் பண்ணணும். கஷ்டத்தை வந்து துக்கத்தை வந்து துக்கம், கஷ்டத்தை கஷ்டம், நெருக்கடி நெருக்கடி, சிக்கிக்கிட்டு இருக்கேன், சம்பவங்கள் என்னை நெருக்குகின்றன, சம்பவங்களாக சத்தியம் போல இருக்கும் என்னுடைய மன ஓட்டத்தில், புத்தி ஓட்டத்தில் எதிரிட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் விதத்துல தொடர்ந்து நெருக்கப்படுகிறேன் அப்படின்றது வந்து உணரப்படணும். அது வந்து உண்மையா கஷ்டத்தை கஷ்டம்னு உணர்றது. அப்போ அந்த மாதிரியான புத்திக்குள்ள இருக்கிற அந்த அகந்தைக்கு வந்து என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கு. இப்படி திரும்பினாலும், அதாவது ரொம்ப பேக்குடு ட்ரெயின்ல மாட்டிக்கிட்டோம்னா எப்படி இருக்கும்? கால் அப்படி தூக்க முடியல, நிற்க முடியல. இந்த மாதிரி 6 மணி நேரம் பிரயாணம் பண்ணணும், 12 மணி நேரம் பிரயாணம் பண்ணணும்னா என்ன பண்றது? அத்த போல வந்து நெருக்கடி. இந்த மாதிரி நெருக்கடி வந்து ஒரே ஒரு ஆளுக்கு மாத்திரமா? பிரபஞ்சமே இப்படித்தான் இருந்தது. ஏன்னா தனி இருப்பு வந்து ஒரு பெரிய அல்லாட்டம். தனி இருப்பாக இருக்கும் பஞ்சபூதமா இருக்கட்டும், பிரபஞ்சத்தில் இருக்க ஜட இயக்கங்களா இருக்கட்டும், எல்லாம் அடித்து டாஸ் செய்யப்படுகின்றது. எதனால்? அச்சலமாக இருக்கும் ஒரு தன்மை, அதிலிருந்து வெளிப்படும் ஆற்றலானது, மனன்ற ஆற்றலானது எதையும் விட்டு வைப்பதில்லை. ஜடத்தையும் விட்டு வைப்பதில்லை, உயிரினத்தையும் விட்டு வைப்பதில்லை, அசைவுகள் கொண்டதையும் விட்டு வைப்பதில்லை, அசைவில்லாததையும் விட்டு வைப்பதில்லை, எல்லாவற்றையும் புரட்டி எடுத்துக் கொண்டிருக்கின்றது.
அதுல இந்த அகந்தை வந்து கிளியரா வந்து இட் இஸ் ஐடென்டிஃபைடு வித் பாடி. உடல் உணர்வோட தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட உடனேயே அந்த பெயராக, அந்த கௌரவங்களாக, அந்த தேடுதல்களாக, அந்த சேலஞ்சாக, போட்டியாக, பொறாமையாக, எதிர்பார்ப்பாக, ஏமாற்றங்களாக, இயலாமைகளாக, எல்லா விதத்திலையும் வந்து நான் வந்து உடம்பாகவும் எண்ண ஓட்டங்களாகவும் மாறியது என்றாலே வந்து என்ன ஆயிடும், அந்த இடத்துல வந்து ஃபுல்லா வந்து சம்பவங்கள் மேலேறி நடந்து கொண்டிருக்கும், சம்பவங்கள் மேலேறி நடந்து கொண்டிருக்கும். ஆமா ஆமா. சோ இதுதான் வந்து இந்த பாட்டுல வந்து டீப்பா போறாரு பகவான். பகவான் வந்து அப்படியே சாரத்தை எடுத்து விட்டுடுறாரு. உனக்கு வந்து இவைகளுடைய மூலம் தெரியவில்லை. யாருக்கு தெரியவில்லை? மதி வந்து அகந்தைன்னு சொல்லப்படுறது வந்து புத்தியில தான் இயங்கி கொண்டிருக்கின்றது. நன்றாக புத்தியில் இயங்கி, அதாவது ஒரு 500,000 பேர் வேலை பண்ற ஒரு கம்பெனில அதனுடைய கார்பரேட் சிஇஓ எம்டிஓ உங்களுக்குள்ள கேபின்ல உட்கார்ந்துட்டு இருப்பார்ல, அவரு தான் அகந்தை. அவருடைய ஆர்டர் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்றதெல்லாம் புத்தி. ஓஹோ, இந்த இந்த இதை எடுத்துட்டு போய் எலக்ட்ரிக்கல். சோ பாத்தீங்கன்னா முழுமையாக இந்த விவகாரம் கொண்ட விழிப்பு நிலை வாழ்க்கை பூரா மூலத்தை இயக்கி கொண்டிருப்பது, மூலமாக தன்னை பாவித்து தான் சர்வ சுதந்திரம் படைத்தவனாக பாதித்து போட்டி போடுவதற்கும் பொறாமைப்படுவதற்கும் இருப்பிடமாக அந்த உடலை பற்றி கொண்ட உடனேயே இதெல்லாம் வந்துருங்க. துஷ்ட குணங்கள்லாம் வரணும்னா வேற ஒண்ணுமே இல்லை, உடம்ப நம்மளா நினைச்சோம்னா போறோம், எல்லாம் சகலமும் குடி கொண்டிருக்கோம். அது எண்ணத்துல வந்து நீங்க வந்து பெரிய பெருமையும் அருமையும் திறமைகள் எல்லாம் வேற சேர்த்துட்டீங்கன்னா உங்களை குடிக்கவே முடியாது. காரண காரியம் இல்லாமல் என்னமோ பெருமிதம் இருக்கும், என்னமோ வரட்டு கௌரவம் இருக்கும், போலித்தனங்கள் நிறைய வந்துடும். புரியுதுங்களா? உண்மையை பார்க்க மாட்டேன்னு அடம்பிடிக்கும் அகந்த. இப்படியாகத்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையுமே வந்து ஆல்ரெடி வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் உயிருடன் வாழ்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விழிப்பு நிலையிலையும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு சம்பவங்களை தங்களுடைய தற்சுதந்திரத்தினால் ஃப்ரீவில் இருக்கா மாதிரி நினைச்சுக்கிட்டு அணுகி கொண்டிருக்கிறவர்கள் அனைவருமே வந்து புல்லி கார்புடம், புல்லி ப்ரீ டிட்டர்மின், எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. அவர் வந்து இந்த கோர்ஸ்ல தான் போவார். இந்த கோர்ஸ்லயே போய் ஒண்ணுமே விளங்காமல் ஒரு நாள் மூச்சும் போய்விடும், உயிர் போய்விடும், அந்த உடலிலிருந்து போய்விடும். ஏன்னா இப்பவே வந்து பிறப்பு இறப்புன்னு ரெண்டும் வந்து ஒரே புள்ளியில இருக்கு. எப்படி நினைப்பு மறப்பு இருக்கோ, எப்படி உணர்ச்சி மயமா இருக்கு, அந்த உணர்ச்சியை மறந்துட்டு ஒன்று மற்றது இருக்கும், திருப்பி வேற ஒரு உணர்ச்சியில் இருக்கும். எதற்கும் எதற்கும் விவேகம் இல்லை, எதற்கும் எதற்கும் விவரங்களும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் உள்ளுக்குள்ள இருக்கிற மூன்று ஊடகங்களும் அகந்தை புத்தி மனம் இது மூன்றும் சுழல சுழல வரும் பொழுதே வந்து கம்ப்ளீட், இதுல வந்து எத்தனை யுகங்கள் வேணா போகலாம், அப்படி வந்து இரட்டைகள் வந்து கோலோச்சி கொண்டிருக்கின்றது. இந்த இரட்டைகள் எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்றதுனாலேயே எவ்ரி திங் இஸ் ப்ரீ டெஸ்டைன்ட், அதுதான் விதி. இந்த பாட்டு என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். விதி மதி மூல விவேகம் இலார்க்கே விதி மதி வெல்லும் விவாதம். விதி மதி, விதி என்ன என்ன சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு நடக்க போறது, நான் பேசிட்டு இருக்கிறது சச்சங்கமாவே கூட இருக்கட்டும், அந்த சச்சங்கத்தை உரைத்துக் கொண்டிருக்கும் இவன் ஒருவன் தான் வந்து அது உற்பத்தி ஸ்தானத்திலேயே இருப்பான். கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு பிடிபடுற வரைக்கும், நம்பிக்கை கூடுகின்ற வரைக்கும், நான் என்பதே ஒரு பொய் என்பது நேரடியாக உணரப்படுகின்ற வரைக்கும் அங்க நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம், எண்ண ஓட்டங்கள் எல்லாம், உணர்ச்சிகள் எல்லாம் ரொம்ப சத்தியமா இருக்கும். இதுதான் விதி.
அந்த விதி வந்து செயல்படுத்துவது வந்து மதி. மதினா என்ன? புத்தி, மனம், அகந்தை, மூணுமே. விதி விதியானது வினையாக தனி ஒரு ஒரு நானில் பதிந்து பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை அவன் மூலமாக, பிரம்மாண்டமான பிரபஞ்சம் உற்பத்தி ஆயிருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அவன் வந்து தன்னோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கான், தனக்கு வெற்றி வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றான். தோல்வி வந்துவிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான் அந்த தனி ஒருவன். அப்படி இருக்கும்ன்றது அவனுக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் வந்து சகஜம் போல் இருக்கு அப்படின்னு வந்து அவனுடைய புத்தியானது மேலும் 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 எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மனம் வந்து டேட்டாவையும் எடுத்து 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 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து அந்த மதி. இந்த மதி முழுவதுமே அகந்தை புத்தி மனம், அகந்தை புத்தி மனம் இவைகளாக ஒரே ஒரு புள்ளியில் இருந்து விழிப்பு நிலையாக விவகரித்துக் கொண்டிருக்கும். இதை தவிர கனவு நிலையில் கனவை கண்டு கொண்டிருக்கும். கனவுலையும் பாருங்க, கண்ட்ரோலே இல்லை. கனவு நிலையில அடியோட கண்ட்ரோல் கிடையாது. நேரடியாக வந்து கனவு விரிகிறது, கனவு விரிகிறது. கனவுக்கு ஆட்படுகின்றோம். அது எப்பேற்பட்ட கனவாகவும் இருக்கலாம், பயங்கர துக்கம் கொண்ட கனவாக இருக்கலாம், பயம் பயப்படுத்துகின்ற கனவாக இருக்கலாம். கனவில் இறந்து கூட போயிடலாம் நிஜமாவே, ஹார்ட் அட்டாக் வந்து. இல்லாட்டி நல்ல கனவாகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். எல்லாமுமே வந்து அங்கன்னா பொய், கிளியரா பொய். ஆனா பொய் நடக்கும் காலமான அந்த கனவு காணும் காலத்தில் ஒரு சிறு அறிகுறி கூட அங்க இல்லை. எப்படி ப்ரீடிட்டர்மின்டா அந்த கனவு வந்து விட்டு போகின்றதோ அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்தில் விவகரித்துக் கொண்டிருக்கும் அந்த அகந்தை புத்தி மனம் மூன்றும் விதிக்கப்பட்டவைகளை. அதனால்தான் ஒவ்வொரு சசனத்திலையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நாம் பேச வைக்கப்படுகின்றோம், பார்க்க வைக்கப்படுகின்றோம், தீர்மானிக்கப்பட வைக்கப்படுகின்றோம், முடிவெடுக்க வைக்கப்படுகின்றோம், வெறுக்கப்பட வைக்கப்படுகின்றோம், விரும்பப்பட வைக்கப்படுகின்றோம், ஆசைப்பட வைக்கப்படுகின்றோம். எல்லாருக்கும் லாஜிக்கலா எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அட்வைசஸ் எல்லாம் உபதேசங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் வந்து நல்லதான் நாடுவாங்க. ஆனா என்ன நல்லதை நாடினாலும், என்ன நல்லதா பிடிச்சாலும், என்ன நல்லது வந்து பாபம் கொண்டு நல்லவனா இருக்கணும் இருக்கணும் பாடுபட்டாலும் நல்லவனாக இருக்க விடாமல் அந்த மூன்று ஊடகங்களும் சிதறி ஓட செய்யும். அதுதான் வந்து அகந்தை புத்தி மனம். அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா எல்லா ப்ரீ டிட்டர்மின்ட் நான் இஸ் ஈக்குவல் டு ஃபுல்லா வந்து முடித்து வைக்கப்பட்ட காலம் தேசம் இடைவெளி இல்லாமல் பல பிறவிகளுக்கு முடித்து வைக்கப்பட்ட ஒரு படம். ஃபர்ஸ்ட் படம், படம்னாலே பொய். ஒரு டைரக்டர் இருக்காரு, ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, பல ஸ்தலங்களுக்கு போய் பல இடங்களுக்கு போய் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு டப்பிங்லாம் முடிஞ்சு ஏகப்பட்ட பேக்ரவுண்டு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் முடிஞ்சு மியூசிக் முடிஞ்சு எல்லாம் சகாலமும் முடிஞ்சு அன்றைக்கு பார்க்குறா போல புதுசா இருக்க மாதிரி காமிக்கின்ற ஒரு மாயத்தோட்டம். அதற்கு கொஞ்சம் கூட குறைவில்லாது நம்முடைய வாழ்க்கை. எடுத்த உடனே பகவான் என்ன சொல்லுது, இது ரெண்டுத்துக்கும் அடிப்படையான மூலத்தை பற்றிய விவேகம் இலார்க்கு. விதிமதி மூல விவேகம் இலார்க்கே விதிமதி வெல்லும் விவாதம். கர்ணன் போராடுறான், அந்த கதையில ஆரம்பிச்சோம் நம்ம. கர்ணன் போராடுறான், ஃபைனல் கிளைமேக்ஸ் மூமெண்ட்ஸ் எங்க? போர்க்களத்துல சல்லியன் சொல்றான், அர்ஜுனனுடைய மார்புக்கு குறிவை கடைசியா ஃபேஸ் பண்ணணும், அர்ஜுனனுடைய மார்புக்கு அம்பை குறிவை தப்பிச்சுன்னா கூட முகத்துல படும், அவன் குனிஞ்சான்னா கூட முகத்துல படும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்ட். ஏன்னா அதற்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்து விட்டது. கிளியரா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, குந்திய அனுப்பிச்சு நாகாஸ்தரத்தை ஒரு தடவைக்கு மேல அர்ஜுனன் மேல பிரயோகிக்க கூடாது. ஐயோ, ஒரு தடவையிலேயே அர்ஜுனன் செத்து போயிட்டான்னா உனக்கு ஒன்னும் கர்ணனும் சாகக்கூடாது அர்ஜுனனும் சாகக்கூடாதுன்னா இப்ப ஏற்பட்ட பேராசைக்கு நான் என்ன பண்ண முடியும்?
ஏதோ பண்றேன், ஒரு தடவைக்கு மேல பிரயோகிக்க கூடாதுன்னு ஒரு வரம் வாங்கிக்கும். ஒரு அம்மாவுக்கு அப்பதான் போய் பாக்குறா, ஆத்தோட விட்ட குழந்தை கர்ணன், அவன் கர்ணன் தான் உன்னுடைய முதல் மகன் அப்படின்னு சொன்னவரே இவர். சொல்லி அனுப்பும் போதே அந்த கிரீடு பேராசை வந்துடுது பாருங்க. நான் என்னுடைய மக்கள்ன்றது நானுக்கு வந்துடுது பாருங்க. நானுக்கு எல்லாம் சகஜம், நான் எல்லா சம்பவங்கள்லயும் தோஞ்சி தோஞ்சி அடிபடும், ஆனா விதரமே புரியாது. அதற்கே குரு அனுகிரகம் வேண்டும். ஒரு நம்மளை சுத்தி நம்மளுக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அதை பார்ப்பதற்கு உள்கண் வந்து அவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும். சம்பவத்தை பார்க்கறது இல்ல, சம்பவத்துக்கு ஆட்பட்டவனான அகந்தை பின்னாடி நின்று நின்று பழக்கப்பட்டால் ஒழிய இந்த பிரபஞ்சமாயை நாம் ஜெயிக்க முடியாது. அதுதான் பகவான் விவேகம்ன்ற வார்த்தையில சொல்றார். இறுதி கட்டம் போர்னு டிக்ளேர் ஆயிடுச்சு. குந்தி கிட்ட சொல்றாரு, உன் பையன் அவன் தான், கர்ணன் தான் முதல் பையன், நீ ஆத்துல விட்டியன. ஐயோ அப்படின்னு ஒரு சைடு சந்தோஷம், இன்னொரு சைடு இது கிடுகிடுகிடுன்னு போய் நம்ம சைடு இழுத்து வந்துட்டுமா அப்படின்றா. ஓ ஓகே பண்ணுங்க அப்படின்றார் கிருஷ்ணர். ஐயோ என்னுடைய ஐடியா எல்லாம் செல்லுபடி ஆகாது, நீ சொல்லுன்னு உடனே அவன் வரமாட்டான், வரவும் முடியாது. அப்படி வந்து ஸ்டேஜ் கிளியரா செட் ஆயாச்சு, யுத்தம்னு வந்தாச்சு. ஏன்னா யுத்தம் ஒண்ணுத்துக்கு நிக்கிறான் துரியோதனை. அதான் சொல்றேன், துரியோதனை வந்து அப்படியே அகந்தையினுடைய நேர் அப்படியே அகந்தையே உரு. அகந்தை எப்படி இருக்குன்னு கேட்டா, துரியோதனுடைய ஒவ்வொரு நினைப்பும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பாண்டவர்கள் அழிய வேண்டும், இந்த உலகத்தில் யாருமே இருக்கக்கூடாது, நாம மத்தவன்தான் இருக்கணும் அப்படின்ற அந்த தன்மை தான் வந்து அகந்தையினுடைய நேரடியான ஒரிஜினல் ஸ்டைல். சோ இப்ப இருக்கிற சூழல்ல இது எதுவுமே நடக்காது. அதனால நீ என்ன பண்ண, அட்லீஸ்ட் ரெண்டு வாரங்கள், ரெண்டு வாரமா, ஒரு தாய் வந்து 25 வருஷமோ 28 வருஷமோ யுத்த பூமிக்கு வந்தாச்சு, பையன் வந்தான்னு சொல்லி அவனை போய் பார்க்க போறா, அப்ப சந்தோஷமா போக முடியாத அளவுக்கு வந்து அவளும் அவளுடைய அகந்தையும் அப்படி இருக்கின்றான். யாரு, குந்தியினோட அகந்தியும். சரி என்னதான் சொல்லுன்னு, ஒரு தடவைக்கு மேல அர்ஜுனன் மேல நாகாசுரத்தை பிரயோகிக்க கூடாதுன்னு வாங்கி வருவாரோ, அந்த ஒரு தடவையிலே அவனை பொண்ணுடிச்சுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. யார் சொல்றவர், யாரு சொல்லி கொடுக்கிறவருக்கு அவர் தெரியாதா? ஆனா அகந்த என்ன பண்ணும், அவரையும் மீறும். நீங்க பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்தவனுக்கே ஆப்பிடிக்கும், அப்படியே சொல்லுவாங்க, அப்படிதான் நடக்கும். ஏன்னா வந்து அவங்க அவங்களுக்கு அவங்களை ஞாபகப்படுத்தினா ரொம்ப ஓவர்ஸ்மார் ஆயிடுவாங்க, அதெல்லாம் யோசிக்காம அவர் சொல்லியிருப்பார். சோ சொல்வாரு, ஒரு தடவைக்கு மேல பிரயோக கூடாது. இன்னொன்னு, அர்ஜுனனை தவிர்த்து மீதி 4 பேரை அவனுக்கு கொல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அவர்களை கொல்லக்கூடாதுன்னு இன்னொரு உறுதிமொழி, இன்னொரு வரம் வாங்கிக்கும். எல்லாத்தையும் பிரபஞ்ச வாழ்க்கை போலியானது, கர்மாக்களுக்குள் அடங்கி இருக்கின்றது, பிராரப்த கர்மா பிரபஞ்சத்தையே ரூல் செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்றதெல்லாம் பரம்பொருளுக்கு நிகரான பரமாத்மாவான கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சகல புள்ளிகள் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால கிளியரா சொல்றார், இந்த ரெண்டு பேரும் வாங்கிக்கோ, அர்ஜுனனை தவிர மீதி 4 பேரை கொல்ல மாட்டேன், அர்ஜுனன் மேல கூட ஒரு தடவைக்கு மேல நாகாசத்தை போட மாட்டேன். ஃபுல்லா கவர் பண்ணிட்டாரு அவர், 5 பேரை கவர் பண்ணிட்டாரு. அவன் அழிஞ்சே ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டார். ஆனா அவன் வந்து நல்லவன் மாத்திரம் இல்ல, அவன் கிட்டத்தட்ட ஆன்மஞானத்துக்கு பண்ண அத்தனை தியாகமும் பண்ணியிருக்கான், பேர்பட்ட நல்லவன். நான் எனது அப்படின்ற சுயநலமே அவன் உயிர்ல கூட இல்லை, உயிர் மேல கூட பற்று இல்லை, அதை கூட எடுத்து கொடுத்துட்டான். யாருக்கு, துரியோதனுக்கு. அவன் ஒரு அங்கீகாரம் கொடுத்த உடனே, சத்திரியன் நீயும் சத்திரியன் தான், உன்னை நான் அங்கதேசத்துக்கு மகாராஜாவை ஆக்குறேன், ராஜாவை ஆக்குறேன்னு சொல்லும் பொழுதே அந்த அங்கீகாரத்துக்கே அவன் தன் உயிரையே அவனுக்கு வந்து இது பண்ணி ரிசர்வ் பண்ணி வச்சுட்டான். என்னுடைய சக்தி, என்னுடைய திறமைகள், என்னுடைய யுத்த இது வீரம் எல்லாம் சகலமும் உனக்கு. ஸோ இப்படி வந்து நடந்த அந்த இடத்துல வந்து தேர் சக்கரம் வந்து இவன் அம்பு போட்டு நாகாஸ்தரம் போட்டு நாகாஸ்தரத்துல அவர் வந்து ரதத்தை கீழே அழுத்தி அவனுடைய கிரீடத்தோட அது அம்பு நாகாஸ்தரம் போயிடுற மாதிரி பண்ணி அவனை காத்து, அதற்கப்புறம் சல்லியன் இன்னொரு தடவை ஏதோ நாகாஸ்தரம் திரும்பி வருகிறது, அதை பிடிச்சு அடி
ஏன்னா அஸ்தரம்ன்றது வந்து இவங்க இவங்களுடைய சங்கல்பம் சேர்ந்தது அந்த சக்திகள். ஒரு பிரம்மாஸ்திரம்ன்றது வந்து அப்பேற்பட்ட பவர் கொண்ட ஒரு மிசைல், எல்லாம் வந்து மந்திரங்களுக்குள்ள கிடக்கு. அந்த மந்திரங்களை வந்து அப்படியே உரு போட்டு 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 அதனுடைய நுணுக்கமான செயல் திறமைகள் அத்தனையும் இவர்கள் உணர்ந்தவர்கள். சரித்திரதனை கொல்றதுக்கு தன்னுடைய சக்கரத்தை அனுப்பிச்சு மேக மூட்டமாக்கி அந்த 6 மணிக்குள்ள அஸ்தமனம் ஆறுத்துக்குள்ள அவனை கொல்லணும்ன்றதுக்கோசரம் கொஞ்ச நேரம் இருட்டு மாதிரி ஆக்கி அஸ்தமனம் ஆயிட்டா மாதிரி காமிச்சு 1 செகண்ட்ல வந்து அந்த சக்கரத்தை விலக்கி சூரியன் வெளியில வந்து ஜெயத்ரதனை கொல்ல வைப்பார். யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணர் எல்லாத்தையும் பண்றாரு. பஞ்சபூதங்கள் சகலமும், ஏன்னா வந்து ஞானம் என்பது மொத்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை சயின்ஸும் வந்து அதுக்குள்ள தெள்ள தெளிவாக அவைகள் எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்ன்றது வரைக்கும் இருக்கும். இதுக்குன்னு வந்து சம்பவங்களை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. பகவான் ரமண மகரிஷியும் அவங்க அம்மா வந்து 1.5 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு ஒரு 18 வயசுக்கு திருவண்ணாமலைக்கு வந்து பகவான் 2 வருஷம் தவம் இருந்து அப்படியே உடம்பெல்லாம் வாடி வதங்கி அரட்ட தலையோட ஒரு சித்த புருஷர் போல இருந்த தன் மகனை பார்த்துட்டு அப்படியே ஆர்ப்பரித்து எப்படியாவது அவனை அனுப்பிச்சு வைங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்கும்போது, அனுப்பிச்செல்லாம் நாங்க வைக்க முடியாதுமா, நீ வேணா ஏதாவது எழுதி நீ வேணா கேளு, அவரை எழுதி கொடுக்க சொல்றோம் பதில அப்படின்னும் போது அவர் எழுதி கொடுப்பாரு. எத்தனை வயசு? 18 வயசு. 18 வயசுல என்ன எழுதி கொடுப்பாரு? பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தினுடைய சத்தியத்தை அதில் எழுதி கொடுப்பார். இங்கு எல்லாம் முடித்து வைக்கப்பட்டவைகள், என்னுடைய நினைப்புகள் வந்து முடித்து வைக்கப்பட்டவைகளினுடைய அந்த கோர்ஸ், அந்த மாதிரியாக அந்த சம்பவங்கள் நடக்கணும்ன்றத வந்து என்னுடைய நினைப்புகளோ என்னுடைய புத்தியினுடைய எந்த விதமான தீர்மானங்களோ நான் என்னுடைய அருகதையினாலேயோ அதை தடுத்து நிறுத்த முடியாது. அவைகள் நடந்தேறும், நடக்க வேண்டியவைகள் நடந்தேறும். அதை இந்த நானுக்கு 1 துளி அதிகாரம் கிடையாது. அது அதுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம், நம்மளுடைய நான் எல்லாம் வந்து சம்பவ குவியல் வந்து நம்மளை நகர்த்திக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய நானையும் என்னுடையும் நகர்த்திக்கிட்டு இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு நடுவுல விரைவில் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அடுத்த லைன் என்ன எழுதுவாரு? நடக்க கூடாது என்று ஒரு சம்பவம் இருந்தால் அவங்க என்ன கேட்பாங்க? அம்மா வந்துடுன்னு தான் கேட்பாங்க. என்னோட வந்துடு, போறோம், இந்த தவம் எல்லாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஏன்னா ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தன் வந்து துறவு மேற்கொள்றான்னா அவங்க வெறுமை பாக்குறது என்ன, அவனால அடைகின்ற நஷ்டங்கள் அத்தனையும் தான் அவங்களுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் அருமை பெருமை எல்லாம் போயிடுறது. அப்புறம் அவன் வந்து அவனால ஒரு பணம் காசு பிரயோஜனம் இல்லை, உறவுலையும் பிரயோஜனம் இல்லை. ஒரு ஆபத்துக்கு ஒரு ஒரு தோல் கொடுக்கறதுக்கு கூட சரீர ஒத்தாசை கூட அவன் அவைலபிளா இருக்க போறது இல்லை. இப்படி எல்லாம் ஆறுதுனால அந்த காலத்துல துறவு இஸ் ஈக்குவல் டு என்ன, அவன் வெட்டி வேஸ்ட், குடும்பத்துக்கு வேஸ்ட், சமுதாயத்துக்கு வேஸ்ட், இப்படின்னு கன்க்ளூஷன் போட்டவங்க. ஆனா இது துறவா, பெரும் பொருளாகவே அது ஆட்கொள்ளப்பட்டு பெரும் பொருளாகவே மாறியது. எல்லாவற்றினுடைய அசைவுகளையும், ஒரு ஸ்பேஸ் எப்படி உற்பத்தி ஆறுது, ஒரு காலம்ன்றத பொய் எப்படி அப்படின்னு சகலமும் விவரிக்கப்பட்டு அத்தனை விவரங்களும் கொண்டு நான் அழிந்து பரம்பொருளாகவே இருக்கின்றவர்கிட்ட போய் திரும்பி வந்துடும் கேட்டா உடனே பதில் என்ன எழுதி கொடுக்கிறார் பகவான் ரமண மகர்ஷி? நான் எவ்வளவு இச்சித்தாலும் நடக்க வேண்டியது நடக்காமல் நின்றுவிடாது, சம்பவங்கள் நடந்தேறிவிடும். நான் எவ்வளவு தடுக்க நினைத்தாலும் அதுவும் நடந்தேறிவிடும், தடுக்க முடியாமல் நடந்தேறிவிடும். நடக்கக்கூடாதவைகள், வெற்றி அடையக்கூடாதவைகள், நடந்தேறக்கூடாதவைகள் அப்படின்ற சம்பவங்களை நான் எவ்வளவு முயற்சித்தாலும் அவைகளும் நடந்து விடாது அப்படின்னு ரெண்டு எதிர்மறையிலையும் எல்லாத்தையும் எல்லா எவ்ரி திங் நீ நான்ன்றதுதான் பொய் அப்படின்றத துல்லியமா முதல் உபதேசம் அம்மாக்கே அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் இந்த நானும் நீயும் தான் இதை போட்டுக்கிட்டு தனி சுதந்திரம் இருக்கா மாதிரி நினைச்சுக்கிட்டு என்னென்னாலும் ட்ரை பண்ணலான்னு பார்க்குது. பட் உண்மையில் நீ ட்ரை பண்ண வைக்கிறது கூட அதுதான், உன்னுடைய நான் அதுல மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த கர்ணன் இதுல கூட என்ன ஆயிடும்,
தேர்கால் உடனே அவன் வந்து விட்டுட்டு போயிடுவான். தேர்கால் மாட்டின்றோம், அதை லிஃப்ட் பண்ண போகும்போது அர்ஜுன் அடின்னு வர, அர்ஜுனும் அடிப்பான். முதல் அம்புக்கு தான் ரத்த காயம் போடும், அதுல அவன் பிராணி எட்டு விழுந்துருவான். அதுக்கு மேல அடிக்க அடிக்க எல்லாம் என்ன ஆகும், உயிர் போகாது. உயிர் போகாமல் எல்லாம் போயிட்டே இருக்குமே தவிர போறதெல்லாம் கூட அருமையா மாலையா 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 போய். அப்ப நீ நிறுத்துன்னு வர கிருஷ்ணர் நிறுத்துன்னு சொல்லிட்டு கர்ணனை நோக்கி நேர போவார். ஏன்னா வந்து எல்லாம் தெரியும் அவர்களுக்கு, உயிரை வந்து தாங்கி இருப்பது அவன் செய்த தர்மங்கள் தானங்கள். ஏன்னா நானே இல்லாமல் வாழ்ந்த ஒரு பெரிய சரித்திர புருஷன் வந்து கர்ணன் மகாபாரதத்துல. அவன் ஒத்தனுக்குத்தான் முக்தி கொடுக்கப்பட்டது, பிதாமகர் பீஷ்மருக்கெல்லாம் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவரெல்லாம் ரொம்ப அகந்தையின் உச்சம், அப்ப வயசான காலத்துல கொண்ட மோகத்துக்கோசரம் தாம ஏத்துக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் ஏத்துக்காம, ஒரு பிள்ளையா இருந்து நடத்த வேண்டிய பொறுப்பெல்லாம் ஏத்துக்காம, இவர்களுக்கெல்லாம் நான் இவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியவதியை கல்யாணம் பண்ணி 18 வயசு பைய பொண்ணை வந்து 60 வயசு கழவர் கல்யாணம் பண்ணி அதற்கு மேல வந்து அவர் குழந்தைகளை பெற்று இப்படி எல்லாம் போற அந்த இதுக்கு வந்து இவர் இது எடுத்ததுனால அவரெல்லாம் செல்லுபடியாகல கிருஷ்ணருக்கு. அதனால வந்து என்னதான் அவர் பிதாமகரா இருந்தாலும் சும்மா ஹீரோ மாதிரி ஒரு இதுதானே தவிர உள்ள சத்தியே கிடையாது. அதனால அவருக்கெல்லாம் முக்தி கொடுக்கப்படவில்லை, யாருக்குமே முக்தி கொடுக்கப்படவில்லை கிருஷ்ணரால். ஆனா இவனுக்கு வந்து தேடி கொண்டு வந்து கொடுத்தார். ஏன்னா குந்தி கிட்ட அவர் சொல்லி அனுப்பிச்சதெல்லாம் அவன் அங்கீகரிச்சான், ஏற்றுக்கொண்டான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனும் சொல்லுவான், இப்படி வந்து ஒரு தாய் வந்து ஒரு மகனை வந்து பிறந்த உடனே ஆற்றோட விட்ட அந்த மகனை வந்து பார்க்கும் பொழுது இப்ப ஏற்பட்ட வரத்தை அவள் கேட்கிறாள் என்றால் அது பின்னாடி தெய்வம் மாதிரியான எல்லாத்தையும் அறிஞ்ச ஒரு ஞானி சொல்லி கொடுத்திருந்தால்தான் இது வந்து இப்படி கேட்க முடியும். ஒரு வரம் 4 மற்ற புதல்வர்களை தவிர அர்ஜுனனை தவிர மீதி 4 புதல்வர்களையும் கொல்லக்கூடாது. இன்னொன்னு, அர்ஜுனன் மேல கூட ஒரு தடவை தான் போடணும்னு அவ்வளவு ஸ்பெசிபிக் டீட்டெயில்னா இட் இஸ் கிளியர்லி ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஒர்க் பண்றதுன்னு ஒன்னு அதுக்கு அடிபணிந்து விடுவான். அந்த அடிபணிந்த அவனுக்குத்தான் வந்து அவர் வந்து முக்தி கொடுக்குறாரு. முக்தி கொடுத்துட்டு அப்ப கூட என்ன பண்றாரு அவர் கிளியரா, அப்பவும் அவன் வேவரிங்கே கிடையாது, கிளியரா வர்றார். என்னப்பா இப்படி வந்து திண்டாடிட்டு இருக்கே, உங்ககிட்ட நான் என்னத்தப்பா கேட்கறதுன்னு பிச்சைக்காரன் மாதிரி வந்து நிக்கிறாரு, ஒரு வயோதிகர் மாதிரி வந்து நிக்கிறார். யாரு, கிருஷ்ணர் வந்து கர்ணன் கிட்ட வந்து நிக்கிறாரு. கர்ணன் வந்து என்ன சொல்றான், இந்த சமயத்துல கூட என்னால தர்மம் பண்ண முடியுமா, அப்படி என்ன தர்மம் பண்ண முடியும், தானம் பண்ண முடியும், எப்பேற்பட்ட வாய்ப்பை எனக்கு கொடுக்குறீங்க, உயிர் போய் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு, போக போகுது, எனி மூமெண்ட் போயிடும், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்ல கீர்த்தியா புகழா, இது என்னதரா, இது என்ன வேணும் கேளுங்க அப்படின்றாரு. அவ எவ்வளவு ஓப்பன்னஸ் இருக்கணும் பாருங்க, சி தன் உயிரே போக போறது, அந்த மன பாங்குகளை பாருங்க. அப்படின்னா என்ன, ஃப்ரீவில்ல என்ஜாயே பண்ணல, தனி அதிகாரம் தன்னுடைய எண்ணங்களுக்கு இருப்பதாக அவன் நினைக்கவே இல்லை. புத்தியில் தனி கர்ணனாக, சக்தி திறமைகள் படைத்தவனாக, சத்திரியனாக அங்கீகரிக்கப்பட்டவனாக, இன்னும் அம்மாவை கூட பார்த்தாச்சு, இப்பெல்லாம் திமிரு பிடிச்சி ஆடலாம், எதையுமே பண்ணல. பண்ணாம என்ன பண்றான், அப்ப கூட என்ன பண்றான், ஓபன்னஸ்ல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். அவர் என்ன சொல்றாரு, நீ இது வரைக்கும் செஞ்ச தர்ம பலன்கள் எல்லாம் தான் உன்னை காத்துக்கிட்டு இருக்கு, அது பூரா எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணு, டிரான்ஸ்பர் பண்ணு. அதனாலதான் நம்மளுடைய நானற்ற இடத்துல நம்ம பண்ற சங்கல்பங்கள், அது நான் இல்லாமல் வெறுமனே இருத்தல்ல நடக்கும் பொழுது எல்லாம் சித்து வேலைகளாக உலக பிரபஞ்சத்துக்கே நல்லது நடக்கும். இப்ப நம்ம சத்சங்கங்கள்ல வந்து நம்ம சும்மா இருக்க சொல்றோம், காத்தால 1 hour நைட்டு 1 hour எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள புடம் போட்டு நீங்க நிக்க 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 என்ன ஆகும், உங்க குடும்பத்துக்குன்னு கேட்கவே வேண்டாம், ஃபர்ஸ்ட் உங்களுக்கே அந்த அச்சலத்தை நோக்கி உங்கள் பார்வை ஓயாமல் குத்திட்டு நின்றால் அந்த மௌன பொருளாகவே உங்கள் மனம் அடங்கி ஒரு எண்ணத்தையும் இழுப்பாமல் இருந்தால், உங்கள் புத்தியில் எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் நீங்கள் ஆட்படாமல் இருந்தீர்களானால், நீங்க கர்ப்ப கிரகத்துல இருக்கிற பரம்பொருளே, உள்கடந்த கடவுளே, அங்கு நடக்காததே கிடையாது. உண்மையில் நாம் எல்லாம் கடவுளர்கள் தான், மனிதர்களே கிடையாது. ஆனா மனிதர்களாக நம்மை வைத்திருப்பது பூர்வ வினைகள், கர்மாக்கள், ப்ரீ டிட்டர்மின்ட், இந்த விதி
விதி. விதியால் தான் மதியை தவிர மதி, பிறப்பு, பிரபஞ்சம் எல்லாமுமே இல்லாவிட்டால் ஒண்ணுமே இல்லை, பிறப்பே இல்லை. சோ இந்த மூல விவேகம்ன்றது என்ன? விதியை கடந்து, விதி எங்கு வந்து விதிக்கப்படுகின்றது, எப்படி விதிக்கப்படுகின்றது, எவ்வாறாக அது வந்து ஒரு தனி மனிதை ஆட்கொள்கின்றது அப்படின்னு பார்த்தா, நான் தான் கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் நான் தான். அதே நானே வந்து என்ன பண்ணும், இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, புத்தி கர்ம அனுசஞ்சாரினின்னு. கர்மத்தை ஒட்டி வெட்டியே யோசனைகள் வருமா, புத்தியினுடைய தீர்மானங்கள் இருக்குமா, புரியுதுங்களா? விநாச காலே விபரீத புத்தின்னு. விபரீத புத்தின் என்ன? உன்னை வந்து நல்லதை கெட்டதா எடுத்துக்கிறது, இல்லாட்டி கெட்டதை நல்லதா எடுத்துக்கிறது. முக்கியமா வந்து நல்லதை கெட்டதா எடுத்துக்கிறது விநாச காலே விபரீத புத்தின்வாங்க. புத்தியில எல்லா தடுமாற்றங்களும் அந்த இடத்துலயே பண்ண வச்சிடுறது, ஆல்மோஸ்ட் அங்க பங்க ஆயிடுறாங்க. ஒவ்வொரு பிறவையும் இப்படிதான் போறோம். அதனாலதான் இங்க வந்த உடனே நம்ம பண்ண வேண்டிய கர்மா என்னன்னா, ஃபர்ஸ்ட் கர்மா என்னன்னா, எல்லாத்தையும் அப்படியே தொடாமல் அப்படியே ஒப்படைக்கணும் உள்ள. அதான் நம்ம பண்ண சொல்றோம். அப்புறம் என்ன பண்ணுவார் அவரு? தர்ம பலன்களை கொடுன்னொடனே தாராளமாகன்னு சொல்லிட்டு அப்படியே அம்ப எடுப்பான். அதுல இருந்து அந்த ரத்தம் அப்படியே பீரிட்டுக்கிட்டு வரும், கடைசி மூச்சு போக போகுது. அதே எடுத்து அந்த அந்த உயிர் அதுதானே, அந்த தர்ம பலன் முடியணும், இல்லாட்டி அந்த உடல் சாகாது. உடல் இறத்தல் அப்படின்றதே வந்து செல் டிவிஷன் நிக்கிற விஷயம் தாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒருவன் சுயநலம் இல்லாமல் குழந்தை போல உள்ளில் எந்த விதமான களங்கமும் அற்று சதா நிற்றலையும் மௌனத்தையும் அச்சலத்தையும் மௌனத்தையும் பழகி கொண்டே இருந்தா பை ஜஸ்ட் தெரிஞ்சதே அவ்வளவுதான். எப்ப பார் வந்து சாந்தமா இருக்கிறது, அச்சலமா இருக்கிறது, அப்புறம் மௌனமா இருந்துட்டு இருக்கிறது. என்ன ரெண்டு ஊடகங்கள், புத்தி வந்து சலிச்சுக்கிட்டே இருக்கும், அதை நிக்கிறது நிக்க வைக்கிறது, மனம் வந்து பேசிக்கிட்டே இருக்கும், அதை சைலன்ஸ் பண்றது. இது ரெண்டும் நடந்ததுன்னா அகந்தைக்கு இருப்பிடமே இல்லை. ஆல்மோஸ்ட் அவனுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு க்ஷணமும் தன் தாய் யாருன்னே தெரியாத அந்த தருணங்கள்லாம் அவன் அப்படித்தான் இருந்தான். நானை கொன்னுட்டே இருந்தான் அவன். இப்ப அதை எடுத்து கொடுத்த உடனே உனக்கு அழியாத புகழும் இந்த பூமியில. என்ன வள்ளல்னா கர்ணனுக்கு ஈடு யாரும் கிடையாது, கொடை வள்ளல் கர்ணன். அதே போல முக்தியும் உனக்கு கிடைக்கும்னு, முக்தி கிடைக்கிறதுக்கு சொல்றீங்கன்னா நீங்க யாரு? நீங்க வந்து சாதாரணமான ஆள் இல்லை, தெய்வ நிலையில இருக்கிற ஒரு பரமஞானியா இருக்கிற யார் நீங்கள்னு கேட்கும்போது கிளீனா விஸ்வரூப தர்சனம் வேணும். விஸ்வரூப தர்சனம்னா என்ன அர்த்தம்? நான் தான் வந்து இந்த பிரபஞ்சமா இருக்கு. நம்மளுடைய நானே நாம் முழு டைமென்ஷன்ல பாக்குறது நமக்கு நம்மளுடைய நானே வந்து விஸ்வரூபமா எடுத்து காமிக்குது. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு இருப்பே இல்லைங்க. சூரியனுக்குள்ள சூரியன் ஒண்ணும் கிடையாது, நம்ம கைக்குள்ள நானும் ஒண்ணும் கிடையாது, எண்ணத்துலயும் நானும் கிடையாது, அதனால நம்மளுக்கிட்டே ஒண்ணும் கிடையாது. இப்படி ஒன்றுமற்ற இடத்துல அந்த பார்வை வந்து அப்படின்னா எது? என்னிடமிருந்து பார்ப்பது எது? என்னிடமிருந்து யோசிப்பது எது? நானே எது அப்படின்னு ஒரு இடத்துல நீங்க எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி நிற்கும் பொழுது அந்த இடம் வந்து பரம்பொருள் தரிசனமாக மாறும். உள்ள பொருள் தெள்ள தெளிவாக துலங்கும். அதுதான் விஸ்வரூப தரிசனம். பகவான் ரமண மகரிஷி எல்லாம் சதா விஸ்வரூப தரிசனம் தான் இருக்கார். என்ன விஸ்வரூப தரிசனம்? விழிப்பு நிலை இஸ் ஈக்குவல் டு விராட் புருஷன் வாங்க. விழிப்பு நிலையில இருப்பவன் யாரு? விராட் புருஷன். விராட் புருஷன் பிரம்மாண்டமாக இருக்கும் நான். நான் என்னுடைய குரூப் தான் பிரபஞ்சமே. அது மூலமா தான் அது வந்துகிட்டு இருக்கு. சோ இங்க என்ன ஆகும்? அப்புறம் அவன் வந்து ரியலைஸ் ஆயிடுவான். ஒரு க்ஷணம் தானே, ஒரே ஒரு க்ஷணம் தானே. பிரம்மாண்டமா அத்தனையும் அவனுக்கு தெரியும். அப்படின்னா என்ன? எல்லாமே ஒரு நாடகம். இந்த நானுக்குள்ள நடந்ததெல்லாம் வந்து முன்பதிக்கப்பட்ட ஒரு நாடகம். அது என்னமோ எனக்கு அன்ஃபோல்ட் ஆகுறதுதான் என்னுடைய வாழ்க்கையாக ஓடியது. மற்றபடி வாழ்க்கைன்னு ஒன் தனியாகவும் ஒன்றும் கிடையாது, எங்கேயுமே எந்த புள்ளியிலும் கிடையாது, இருப்பதெல்லாம் பரம்பொருளே அப்படின்ற ஞானத்தோட அவன் இறக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து குந்தி வந்து எழுந்து அவன் கேட்ட வரம் தான் ரொம்ப கொடுமையான வரம். யாரு? கர்ணன். என்ன கேட்டான்? எனக்கும் ரெண்டு வரம் வேணும்னு வா உங்க அம்மா கிட்ட.
இன்றைக்கு அதாவது என்ன பிறந்தப்ப நீ கொஞ்ச நேரம் கொஞ்சிருப்ப, மகனே மகனேன்னு நீ என்ன கொஞ்சிருப்ப, அது இன்னொரு தடவை எனக்கு கிடைக்கணும். ஆத்துல என்ன உடறதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைய ஆத்துல ஊத்தி உடறானா அவ எவ்வளவு நெஞ்சு துணிச்சல் உள்ள விடாதப்பா. சோ அப்பேற்பட்ட ஒரு செய்கையை செய்தவள் நீ. ஆனா அந்த சமயத்துல அப்ப கூட பாசம் பாசம் மோதி இருக்கும்ல, என்ன கொஞ்சிருப்பல்ல, கடைசி கடைசியா பாக்குறோம் நினைச்சு என்ன விட்டுருப்பல்ல, அப்ப மகனே தானே கொஞ்சிருப்ப, அந்த மகனே கொஞ்சுதல் எனக்கு திருப்பி என் உடல் விழுந்த பிறகு வேண்டும். எப்பேற்பட்ட இவனா இருப்பான் பாருங்க, அவன் எவ்வளவு சென்சிட்டிவா இருப்பான் பாருங்க. மகனே மகனே என்னுடைய இதெல்லாம் அதுல உலகத்துக்கே நீ அறிவிக்கணும், குந்தி பெற்ற மகன்தான் கர்ணன் அப்படின்றது அந்த பிறப்பு பிறப்பறியாதவன்ற அந்த இது அபகீர்த்தி அந்த பொய் உலகத்தை விட்டு என்னுடைய பிறப்பை சூழ்ந்த மர்மம் வந்து விலகிடணும். அப்புறம் இன்னொன்று எல்லாமே சாக்ரிஃபைஸ் தியாகம், அதாவது நான் ஒழிச்சு கட்டுற அளவுக்கு சென்சிட்டிவிட்டி கொண்ட ஒரு தைரியமான ஒரு ஆன்ம சாட்சாத்காரம் அவனுக்கு ஆல்ரெடி நடந்துச்சு. இன்னொரு வாரம் என்ன, இந்த விஷயம் வந்து நான் சாகும் வரைக்கு நீ தாய், நான் தான் உன்னுடைய மூத்த மகன், இந்த கர்ணன் வந்து குந்தி பெற்ற பிள்ளை அப்படின்றது வந்து நான் சாகும் வரைக்கும் நீ உன்னால் வெளியில் வரக்கூடாது, நான் சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் என்ன வரந்தது அவ கேட்ட வரா என்ன, அவ வந்து செல்பிஷா அட்லீஸ்ட் பாண்டவர்களை வாழ வைக்கணும்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புவார். கிருஷ்ணர் அனுப்பும் போதே என்னதான் இருந்தாலும் பிறந்ததுல இருந்து உங்கூட வளரல, அதனால அவனை நீ மறந்துடணும், அவன் இறந்து விடுவான் அப்படின்றதெல்லாம் சொல்லி அனுப்புவார். சோ இந்த மாதிரி ரெண்டு வரத்தை அவன் கேட்டு வாங்குவான். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து கள்ளம் கபடம் எதுவுமே இல்லை, தூய உள்ளம். அதனாலதான் நம்ம பண்ற சாதகங்கள்ல நீங்க காத்தால இருந்து நைட்டு வரைக்கும் 24 hours பண்ணணும்ன்றேன், உட்காந்து பண்றத காத்தால எழுந்து ஒன்னு பண்ணணும்ன்றேன், நைட்டு பண்ணணும்ன்றேன். எவ்வளவுக்கு எவ்வளவு துல்லியமாக நீங்க மௌனத்தை நோக்கி அச்சலத்தை நோக்கி பாராட்டவே கூடாது, எந்த எண்ணத்தையும் பாராட்டக்கூடாது, எந்த உணர்ச்சிகளையும் பாராட்டக்கூடாது. எல்லாம் விதிக்கப்பட்டவைகள், உங்களை ஆணாகவும் பெண்ணாகவும் பொறுப்புள்ளவராகவும் பொறுப்பற்றவராகவும் நல்லவராகவும் கெட்டவராகவும் எந்த விதமான வினைச்சொற்களும் கொண்ட எந்த தகுதிகளையும் நீங்கள் பாராட்டவே வேண்டாம். இந்த உட்கார்ந்து இருக்கும் காலத்துல இப்படித்தான் மனத்தை கொல்ல முடியும். என்ன மனம் ஒரு பொய், கொல்றதுக்கு மனமே இல்லை. ஆக்சுவலா பாக்குறது தான் கொல்லுதல். என்ன பார்க்க போறீங்க, பார்க்க போறீங்க இல்ல, உங்களை உங்க குடும்பம் வந்து இல்ல இவரால ஒரு பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்னு மட்டம் தட்டி இருக்குன்னா ஆம்பளையா இருக்கணும் பொம்பளையா இருக்கணும் அந்த பாராட்டுதலோ அவமதித்தலோ எது வந்தாலும் ஆள் இல்லாத இடத்துல யாரு பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கணும், துண்ணியமாக இருக்கணும், பிள்ளையாரா இருக்கணும் சாதகம். இது வந்து காத்தாலையும் நைட்டும் உட்கார்ந்து பண்றது. மற்ற சமயங்கள்லாம் எதையும் பாராட்டப்படக்கூடாது, சிறப்பும் பாராட்டப்படக்கூடாது, இகழ்ச்சியும் பாராட்டப்படக்கூடாது, இப்படியாக ஓடிக்கொண்டிருக்கணும். அப்புறம் என்ன ஆகும், அவன் உயிர் போயிடும். உயிர் போகாது, உயிர் போறதுக்கு தானே இன்னொரு அம்பு வேணுமே, அட்லீஸ்ட் குறைஞ்சது இன்னும் கொஞ்ச நேரம் தவிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த கிரெடிட்டை கொடுக்கணும்ல. அப்ப திருப்பி அர்ஜுனன் ரதத்துக்கிட்ட வந்துட்டு இப்ப அடி அவன் இறந்து விடுவான்வாரு, ஒரு அம்பு போடுவான், போட்ட உடனே கர்ணன் இறந்து விடுவான், கர்ணன் செத்து விடுவான். செத்து போன உடனே அவங்க அம்மா கேட்டுருந்தான் இல்லையா, என்னுடைய பிறப்பனோட மர்மம் நீங்கணும் என்னுடைய இறப்புல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வந்து குந்தி கத்திக்கிட்டே வரும், மகனையும் கத்திக்கிட்டே வரும், மடியில போட்டுக்கிட்டு அழுவா கதறுவா. அப்பதான் அந்த உண்மையை சொல்லுவாள். அந்த ரெண்டு வரத்தையும் அவள் ஈடேற்றுகின்றாள். அப்போ அர்ஜுனன் வந்து என்ன கர்ணா என்ன கண்ணா இது, என் அண்ணனே நீ என்ன கொல்ல வச்சுட்டியா, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு நீ ஏன் என்ன இப்படியா, நான் இப்படி கொல்ல வச்சுட்டிய அண்ணனை, என் அண்ணனை எப்படி கொல்ல வச்சுன்னு கத்துவான். அப்போ அவர் மூஞ்சியில அறையாத குறையாக சொல்லுவார், நீ ஒருவனால் கொல்லக்கூடிய சக்தி கொண்டவனா அவன், அவன் அவனுடைய சக்தி எங்க இருக்கு, அவனுடைய நல்லதனம் எங்க இருக்கு, அவனுடைய நானை கொன்ற தன்மைகள் மனத்தை கொன்ற தன்மைகள் எதையும் பாராட்டாத தன்மைகள் எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ கேடுகள் அவன் வாழ்க்கை பூரா நடந்திருக்கு. அவன் பொண்ணு எடுத்த இடத்துலயும் அந்த மாமனாரும் போட்டு படுத்து படுத்து படுத்துன்னு அவமரியாதைக்கு தள்ளிடுவார் அவன், சத்திரியன் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியெல்லாம் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இருந்து அப்படி போன அவனை உன்னால கொல்ல முடியுமாப்பா, ஏற்கனவே 6 பேர்கள் கொன்று விட்டார்கள்னா ஒவ்வொரு க்ஷணமும் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு தெரிஞ்சிருக்குன்றதை விட
எல்லா புள்ளிகள்ல இருக்கிற எந்த உயிரினமா இருக்கட்டும், ஒரு கல்லு துகளா இருக்கட்டும், ஒன்னும் காரணகாரியம் இல்லாமல் ஜஸ்ட் அப்படி தடுக்கி விழுந்து ஒரு கல்லுல தலைப்பட்டு செத்து போயிட்டோம்னா அந்த கல்லுக்கும் நமக்கும் முடிச்சு போட்டிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு, எல்லாம் பிரிடிட்டர்மின். அப்ப சொல்லுவார், லிஸ்ட் பண்ணுவார், ஃபர்ஸ்ட் தேவேந்திரன் அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அவன் வந்து இவன் போட்டுட்டு இருக்கிற கவச குண்டலங்கள் வந்து ஒரு மானிடனுக்கு வந்து அவன் மார்பை உயிரை காக்க ஒரு கவச்சமும், மார்பு பூரா ஒரு கவச்சம், பிறந்ததே கவச்சத்தோட பிறந்திருக்கான். அதுக்கப்புறம் குண்டலங்கள் காதுல, இது ரெண்டும் அவனுக்கு எதுக்கு? அதனால அதை வாங்கிக்கணும்னு அது மேல ஒரு பொறாமையை கொள்ள வைத்து, போட்டியை கொள்ள வைத்து தேவேந்திரன் வந்து அதை யாச்சகமா வாங்கிட்டு போயிடுவான். அப்புறம் பரசுராமர்கிட்ட போய் பொய் சொல்லி துரியோதனனுக்கோசரம் பொய் சொல்லி, துரியோதனை வந்து பிரம்மாஸ்திரம் ஒண்ணு கத்துக்கிட்டு வந்துரு, அவர் அந்தணனுக்கு தான் கத்துக் கொடுப்பாரு, சத்திரியனை கத்துக் கொடுக்க மாட்டாரு. அதனால சத்திரியன் சத்திரியன் அந்தணன் பொய் சொல்லு, பொய் சொல்லி கத்துக்கோன்னும் போது அது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணுவார், பிரம்மாஸ்திரம் சொல்லி கொடுக்கப்பட்டதையே என்ன பண்ணுவார், உரிய காலத்தில் உன் நினைவிற்கு வராது அப்படின்னா, நினைவுகளுக்குள்ளெல்லாம் உள்ள வர அளவுக்கு வந்து சக்தி கொண்டது என்ன பொருளா இருக்க முடியும், சத்பொருள் ஒண்ணுத்துக்குதான் இருக்க முடியும். நீங்க கேட்டுக்கிறது என்ன, சத்துனுடைய அசோசியேஷன், சத் சங்கம், சத்த ஒயாம வந்து நம்ம கிட்டயே காமிச்சு 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 அதை குளோரிஃபை பண்ணி உண்மையோட அப்படியே நம்ம ஐக்கியமாறதுக்கு பண்றது பேர் தான் சத் சங்கம். சோ சத்தா இருக்கிற அந்த பரசுராமர் என்ன பண்றாரு, பொய் உரைத்தா நீ என்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட, அந்த அண்ணன் பொய் உரைச்சியா நீ, உன்னுடைய பிரம்மாஸ்திர பிரயோகம் உனக்கு உரிய காலத்தில் ஏரியாலே இருக்காது. நம்ம வந்து பரீட்சைகள் எல்லாம் நல்லா படிச்சுட்டு போயிருப்போம், மறந்து போயிடுவோம். டிட்டர்மின்ட், அந்த தாட் வரக்கூடாது, தேவையில்லாத இடத்துல போய் மாட்டுவோம், புரியுதுங்களா, வாழ்க்கையே எங்கேயோ போய் தசை திரும்பி போயிடும். அன்னைக்கு மாத்திரம் இது நடக்கல, என்னன்னா எங்க இருந்திருப்பேன் தெரியுமா, எப்படி இருந்திருப்பேன், ஒவ்வொருத்தருக்கும் பல குறைகள் இருக்கும், அந்த குறைகளுக்கு பின்னாடி, அந்த சம்பவங்களுக்கு பின்னாடி, அந்த திரும்புதல்கள் ஏன் நடந்தது, அந்த திருப்பு முனைகள் ஏன் வந்தது புத்திக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் சங்கலமும் ப்ரீடிட்டர்மின்ட்ங்க. நீங்க வாலண்டியரா யோசிச்சு திரும்புறீங்க, யோசிக்காம அப்படியே சர்வசாதாரணமா நடக்கிறீங்க. வெற்றியும் ப்ரீடிட்டர்மின்டு, தோல்வியும் ப்ரீடிட்டர்மின்ட், பிகாஸ் ரெண்டுமே வந்து பொய்கள். ஏன்னா பிரபஞ்சமே பொய், பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற தனி மனிதன்றவனே பிறந்தவனே இல்லையவன், அந்த அளவிற்கு விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தை பகவான் என்ன சொல்லுது, விதிமதி மூல விவேகம் இல்லாதவர்களுக்கு விதிமதி வெல்லும் விவாதம் ரொம்ப சீரியஸா போயிட்டே இருக்கும், அதுக்குன்னே வாழ்வாங்க அப்படின்ற அளவுக்கு பகவான் சொல்லியிருக்காரு. இங்க என்ன இருக்கு, அப்புறம் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் தேவேந்திரன் என்ன பண்ணா, பிள்ளையாரா வந்து கவச கொண்டாடுறவங்களை வாங்கிட்டான். அடுத்தது பரசுராமர் கிளியரா என்ன சொன்னாரு, உன்னுடைய பிரம்மாஸ்திரம் வந்து உரிய காலத்தில் உன் உயிரை காக்காது, மறந்து போய்விடும், யாருக்கும் எந்த விதமான ஹெல்ப்பும் கிடையாது, நீ வந்தது வேஸ்ட், நீ 6 மாசம் என்ன ஏமாத்தி உட்கார்ந்து இல்ல, அந்த நான் நடிச்சு கத்துக்கிட்டேன் இல்ல அப்படின்னு அவருக்கு ஒரு இது, புரியுதுங்களா. சோ அவருக்கும் அப்படி என்ன முயற்சி பண்ணாலும், அதுதான பகவானும் சொல்றது, நீ என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கக்கூடாது, நடந்து விடாது, நடக்க வேண்டியதை நிறுத்தவும் முடியாது, நடந்துரும் அப்படின்லாம் சொல்றாருல்ல. அப்படின்னா எல்லாம் தெளிவா இருக்காங்க. இந்த ஞானத்தினுடைய அடிப்படை ஸ்டெப்பே வந்து இந்த பிரபஞ்சத்தில் எல்லா புள்ளி ஆகாயங்களும் பஞ்சபூதங்களும் நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய உடலும் சரீரமும் எண்ண ஓட்டங்களும் உணர்ச்சிகளும் நானும் எல்லாமுமே போய் கூத்து, ஆக்சுவலா இல்லைன்றதுதான் அர்த்தம். விதி இல்லைன்னா விதிக்கு ஆட்பட்ட ஒரு தனி நானே கிடையாதுன்றதுதான் ஞானத்தினுடைய அர்த்தம், ஞான விளக்கம் அது. அப்புறம் மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு, சிறு வயசுல வந்து வேகமா ரதம் ஓட்டுறது இல்லாம சாமர்த்தியசாலியா அப்படி, ஏன்னா தேரோட்டியால தான் அவன் வளர்க்கப்பட்டான். அப்ப ஒரு குழந்தைய சின்ன ஒரு அந்தனுடைய சின்ன பையனை வந்து தேர்காலில் கொண்டுடுவானாம், சக்கரத்துல மாட்டிக்கிட்டான். அப்ப அந்த அந்தனன் வயிறு எறிந்து சாபம் விடுவானாம், தகுந்த சமயத்தில் உன் தேர் ஓடாமல் சிக்கி கொண்டு நீ உயிரை விடுவாய், பொறுமா கிளியரா கொடுத்துருக்காரு ஆல்ரெடி. எப்போ 15 வருஷம் முன்னாடியோ 20 வருஷம் முன்னாடியோ 10 வயசு 8 வயசு பையனா இருக்கும் பொழுது இது கொடுக்கப்பட்டிருக்கு. இது மூணாவது சாபம். அப்புறம் நாலாவது என்ன, குந்தி கிளியரா போய் நீ வேணா செதுப்போ, அர்ஜுனை சாப்பிடுச்சுடாரு, அர்ஜுன மேல ஒரு தடவை தான், அப்புறம் மீதி 4 பேரையும் இது பண்ணிடாரு அப்படின்னு. அப்புறம்
அஞ்சாவது என்ன? சல்லியன். சல்லியன் என்ன பண்ணான்? விட்டுட்டு போயிட்டான். தேருக்கு தேர் சக்கரம் வந்து அதுல பள்ளத்துல இறங்கினவுடனே விட்டுட்டு போயிட்டான். அவ்வளவு பெரிய டிட்டர்மெண்டா இருக்கு. ஜஸ்ட் தடுக்கி விழுவோம், அவ்வளவுதான். ஒரு 5 வருஷம் கோமா. சின்னதா தான் நடக்கும். 5 வருஷம் கோமா. தூக்கம் கூட டிட்டர்மெண்ட்ங்க, வாசனையில கர்மாவில டிட்டர்மெண்ட்ங்க. சகலமுங்க, எல்லா இயக்கங்கள் எல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் விதி. சரி, அந்த விதிக்கு ஆட்படுவது என்ன? அகந்தை. அகந்தை கொண்ட பதி தானே. அதனால எப்படி சீர்திருத்தி அமைக்க முடியும்? நீ இப்படிதான் இந்த போர்டில் வந்து பதில் எழுதணும், அந்த ஆன்சர் பேப்பர்ல இப்படிதான் பதில் எழுதணும்ன்றது ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் ஒண்ணுமே பண்ணக்கூடாதுங்களா அப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா, நீ ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு உனக்கு இது இருந்தா அது கூட இருக்கணும். ஏன்னா இயக்கங்கள் எல்லாம் பொய், ஏன்னா இயங்குபவனே பொய்யன், நானே பொய்யன். கடைசியாக பிரம்மாஸ்திரம் 6வது யாருக்கு பதில் சொல்றாரு? அர்ஜுனனுக்கு தான் பதில் சொல்றாரு. நான் கொன்றேன், நான் கொன்றேன், என்னையே வச்சு எங்க அண்ணன் இன்னைக்கு கொல்ல வச்சுட்டேன்னு இவர் மேல பழிப்படும் போது கடைசியாக நான் வந்து என்ன பண்ணேன், அந்த நாகாஸ்திரம் ஒரு தடவை வந்தப்ப கூட தேரை அழுத்தி கீழ்போக செய்து உனக்கு தலைக்கு வந்ததை அப்படியே கிரீடத்தோட தூக்கிட்டு உன்னை காப்பாத்தினேன். நான் உன்னை காப்பாத்தி அவனை கொன்னேன். சோ நாங்கள் 6 பேர் தான் கொண்டு இருக்கோம். தவிர நீ செத்த பாம்பதான் அடிச்சேன்னு. நம் ஒவ்வொருவருடைய நான் பெற்ற வெற்றிகளும் புகழ்ச்சிகளும் பணமும் பலவிதமான அறிவு திறமைகளும் கலைத்திறமைகளும் இந்த பூமியில் அப்படி கிளாப் பண்ணி கிளாப் பண்ணி 750 கோடி மக்களும் உங்களை வந்து உங்களை மாதிரி சூப்பரான ஆள் இல்லை அப்படின்னு சொல்றது எல்லாம் ப்ரீ டிட்டர்மெண்ட், வெட்டி வேஸ்ட். ஏன்னா அதுக்குள்ள அந்த ஆளுக்குள்ள நானே இல்லை, நானே இல்லை. இயக்கங்கள் எல்லாம் கண்கட்டு வித்தை. அதுல வேற இங்க போக்கத்தனமா அந்த சித்துக்களுக்கு எல்லாம் போவாங்க. ஏற்கனவே அந்த சாப்ட்வேரா அந்த ஆளை அடுத்த நாள் தூக்கத்துல இருந்து எழுப்பி இதெல்லாம் பண்ண வைக்கிறதே வந்து சித்து. ராமனா ராமனா எழுந்து வைக்கிறதும் சித்து, ஜோசப்ப ஜோசப்பா எழுந்து வைக்கிறதும் சித்து, ரஹீம ரஹீமா எழுந்து வைக்கிறதும் சித்து, எல்லாம் சித்து. மதங்கள் எல்லாம் ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மெண்ட், பிரபஞ்சம் ப்ரீ டிட்டர்மெண்ட், தேசங்கள் ப்ரீ டிட்டர்மெண்ட், காலம் தேசம் நடக்க வேண்டிய சம்பவம் எல்லாம் கம்ப்ளீட்லி ப்ரீ ஆர்டைன் ப்ரீ டிட்டர்மெண்ட். ஏன் வந்து ப்ரீ டிட்டர்மெண்ட் தெரியல? யாருமே இந்த ப்ரீ டிட்டர்மெண்ட் விஷயங்களுக்கு, இந்த சம்பவங்களுக்கு ஆட்படுகின்ற அந்த நான் மையத்தில் இருக்கும் எவனோ ஒருவனுக்கு தானே இதெல்லாம் நடக்கிறது. ஒரு வெற்றி நடக்கிறதுன்னா ஒருவனுக்கு தான் நடக்கிறது. அவன் தோல்வி அடைகின்ற படிச்சே தோல்வி அடைகின்றான்னா அதுவும் அவனுக்கு தான் நடக்கிறது. சோ இப்படி அந்த நடப்பு யாருக்கு நடக்கின்றதோ அவனே, அவனை பற்றிய விவேகம் என்ன இருந்தது உனக்கு? அவன் உண்மை பொருளா? அவன் தான் ஆன்ம பொருளா? அதாவது இங்கு விவகரிக்கும் நான் அப்படின்னு உடம்போடையும் மனது மதல் மனத்துல எண்ணங்களோடையும் விஞ்ஞானமய கோஷால புத்தியில தீர்மானங்களோடையும் திட்டங்களோடையும் இரட்டை உணர்ச்சிகளோடையும் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு பிரபஞ்சத்துல உழண்டுகிட்டு இருக்கானே இவன் சத்பொருளா இல்லாட்டி இல்லாத பொருளா? ரெண்டு தானே, ஒண்ணு உண்மை இல்லாட்டி பொய் பொருளா, ரெண்டு தான். ஞானத்துல ரொம்ப கேட்டகாரிகளா இருக்கு. ஞானம்ன்றது ஆப்ஜெக்டிவ் சயின்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அடுத்த ஒரு விஷயத்த ஒரே துறையில கண்டுபிடிக்க போகும்போது முன்னாடி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு அப்படியே இன்டு ஆயிடும். ஐன்ஸ்டைனுக்கே தியரி ஆஃப் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி சொன்னவருக்கு குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் டைனமிக்ஸ், குவாண்டம் பிளக்சுவேஷன்ஸ் அப்படின்னு எல்லாம் அதிநுணுக்கமா அணுவுக்கும் கீழே இருக்கிற பொருள்கள் கிட்ட விஞ்ஞானம் போகும் பொழுது அவருக்கே மிரண்டு போயிட்டாராம். யாரு? ஐன்ஸ்டைனே. பிசிக்ஸ் உலகத்துல எல்லாம் போற்றப்படுகின்ற ஒரு பெரிய தலை சிறந்த விஞ்ஞானி, ஆனா அவருக்கே ஒரு கிறக்கம் ஆயிப்போச்சு. என்ன குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் பிஹேவ் பண்ற விதம்லாம் இவர் சொன்ன தியரிக்கு வணங்க மாட்டேன்றதான். என்ன அப்படியே ஆன்டி பார்ட்டிகல் இருக்கான், ஆன்டி ஆட்டம் இருக்கான், ஆன்டி எலக்ட்ரான், ஆன்டி பாசிட்ரான், ஆன்டி புரோட்டான், பேரலல் யூனிவர்ஸே இருக்குன்ற லெவலுக்கு என்னென்னவோ போய்கிட்டு இருக்கு.
அப்புறம் 95% அன்டிடெக்டபிள், இன்டேஞ்சபிள், இம்பர்சீவபிள், டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் கொண்டது தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்ற அளவுக்கு வேற. ஸோ இப்படி விஞ்ஞானிகளையே அவங்க அவங்க சயின்ஸே வந்து மிரள வச்சு இருக்குன்னா எவ்வரி திங் இஸ் ப்ரீ டிட்டர்மைன்ட். உன்னதமான ஒரே ஒரு விஞ்ஞானம் எல்லாவற்றையும் முடித்து அற்புதமா வந்தவனுக்கு என்ன கவலை இருக்கணும்? அங்கேயே மண்ணையும் கல்லையும் நோண்டிக்கிட்டு இல்லாட்டி ஸ்பேஸை போய் நோண்டிக்கிட்டு நம்ம எதுல எல்லாம் கை வச்சோமோ அதுல எல்லாம் என்னென்னவோ இனங்கள்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு தெரியுமா? எவ்வளவு உயிரினங்களை நம்ம வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகியிருக்கோன்றதுக்கு வந்து எல்லையே கிடையாது. நான் வந்து ரொம்ப அகந்தையின் உச்சத்துலதான் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கும். நான் கொன்றேன் நான் கொன்றேன் அர்ஜுனன் சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே தெரியாது, நடந்ததெல்லாம் தெரியாது. அவங்க அம்மாவை இவர் இப்படி வரம் கேட்டு அனுப்பிச்சது தெரியாது. ஒரு தடவைக்கு மேல ஏன் இவனுக்கும் அந்த புத்தி வரல? ஏன்னா துப்பறியிற புத்தி எல்லாம் மங்கி போயிடும். அதனாலதான் புத்தி துருப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி புத்தி வந்து பணத்தால துருப்பிடிச்சிடும், புகழ்னால துருப்பிடிச்சிடும், உடல் ஆரோக்கியம், அழகு, போட்டி, கலைகள், அது இது, படிப்பு திறமை, பாடுற திறமை, எல்லா திறமைகள்னால என்ன ஆகும்? புத்தி துருப்பிடிச்சிரும், துருப்பிடிச்சிரும், கெட்டி ஆயிடும், அகந்தையா நிற்கும். என்னென்னவோ நடக்கும் உள்ள, உள்ள நடக்கிறதெல்லாம் பயங்கர கேடுதான். அதற்கு உண்டான சூழல்களாகவே அதுக்கு அகந்தை மயமாக இருப்பவர்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா பகவான் சொல்றது என்ன? அடிப்படையில் பார், விதி மதி யாருக்கு நடக்கிறது? மூல விவேகம் யாருக்கு? விதி யார் அந்த விதியை வந்து மதியால் வெல்லலாம்? நான் ஒரு யோசனை பண்ணி பண்றேன் பார், முடிச்சு காமிக்கிறேன் பார். ஆமா, ஒரு ஸ்டெப்ல அப்படி முடிஞ்சா மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அனர்த்தமா இன்னொரு 10 ஸ்டெப் வந்து நிற்கும். அப்படி முடிஞ்சா மாதிரி இருக்கும். முடியறதுக்கோ ஆரம்பிக்கிறதுக்கோ ஜெயிக்கிறதுக்கோ அடைஞ்சதுக்கோ இங்க ஒரு பொருளும் இல்லையப்பா. யாருக்கோசரம் யாரும் இல்லாத இடத்துல டீ ஆத்திக்கிட்டு இருக்க? எதுக்கோசரம் ஆணி பிடுங்கிக்கிட்டு இருக்க? யார் இருக்காங்க அங்க? உனக்குள்ள யார் இருக்கிறார்கள்? மூல விவேகம் இல்லையே. மூலம்னா என்ன? உன் உள்ளே இருப்பது எது? நீயா? வேற ஏதான ஒரு சக்தியா? அவ்வளவுதான். வேற ஏதான ஒரு உண்மையான இருப்பா இல்லாட்டி உன்னுடைய நான் என்ற பொய்யான இருப்பா? நான்ன்றதை நான் பொய்ன்னு கூட சொல்லல. உன்னுடைய நான் இருப்பா, உன்னுடைய இருப்பா இல்லாட்டி வந்து ஏதான ஒரு மெய்யான இருப்பா? இவ்வளவுதான் கேள்வி, இவ்வளவுதான் வாழ்க்கையே. இங்க வந்து ஒரு ஆணி புடுங்கறதுக்கும் இந்த அறிவு கொடுக்கப்படலை. புத்தியும் மனமும் இங்கு வந்து சேட்டை புரிவதற்கு, கலைத்திறமைகள்ல பெருமை கொள்வதற்கு, பல திறமைகள்ல, அதெல்லாம் உன்னோட திறமையே இல்லை. கொடுக்கல் வாங்கல் கணக்குல வந்து நீ வந்து நிறைய அங்க விட்டு கொடுத்துருக்க. எங்கேயோ விட்டு கொடுத்ததுனால போ, என்ஜாய், ஒரு ஆட்டம் பூரா நீ ஜெயிச்சுக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி நடக்குது. அதுதான் நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும். நல்லவங்களுக்கெல்லாம் நிறைய கெடுதல் நடக்குது, கெட்டவங்கள்லாம் நல்லா இருக்காங்களே, எல்லாம் என்ன இவ்வளவுண்டு மூளையில நாட்கள்ல பார்த்த விஷயங்கள்ல இல்லாட்டி ஒரு ஜென்மத்துல பார்த்த விஷயத்துல இந்த கணக்கு வரும். இது காட்டாறு போல போய் கொண்டிருக்கின்றது. எது கணக்கு வழக்கு? என்ன கணக்கு வழக்கு? விதியினோட கணக்கு வழக்கு. ஏன்னா நான் வலுத்த இடத்துல விதி இருக்கும், டெஸ்டினி இருக்கும், வினை இருந்தால் விளைவுண்டு. என்ன மூலத்தை பத்தி விவேகம் இல்லைன்னா இது இருந்துகிட்டேதான் இருக்கும், ஷார்ட் சைட்டட்னஸ் தான் இருக்கும். எவ்வளவு ஃபார் சைட்டடா பேசுற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அச்சம் நானுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பெருந்தன்மை போல நடிக்குமே தவிர பெருந்தன்மைன்றது இருக்கவே இருக்காது. உண்மையான பெருந்தன்மை, உண்மையான இரக்கம், உண்மையான அன்பு எங்க? ஞானம் கொண்ட உள்ளத்துல. ஞானம் என்ன பொருள்? தான்ன்றதே இந்த பொருள் அப்படின்ற உணர்ந்த ஹிருதயம் வந்து ஐஸ்வர்யங்களோட சர்க்குணங்களோட எல்லாத்தினுடைய நிலைக்களும் அது ஒன்றுதான். அதனால ஃபர்ஸ்ட் விவேகம் இல்லைன்னா விவாதம் தான் அங்க நடந்துகிட்டு இருக்கும், பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கும், சம்பவங்கள் அடிச்சு அடிச்சு உணர வைக்கும். திரும்ப என்னவோ உன்னை பாராட்டப்பட்டிருக்கிறாய்,
என்னமோ புகழப்பட்டிருக்கிறாய், என்னமோ பணம் அடையப்பட்டிருக்கின்றாய். யாரும் எதுக்கும் ஓனருக்கு ஃபர்ஸ்ட் ஓனர்ஸே இல்லை, ஓனர்ஸே இல்லை. அதுதான் இந்த பாட்டு. விதிமதி மூல விவேகம் இலார்க்கே விதிமதி வெல்லும் விவாதம், விதிமதிகட்கு ஓர் முதலாம் தன்னை உணர்ந்தார். ஓர் முதல் எல்லா எல்லாமுமே வந்து உள்ள வந்து ஆன்ம ஞானம்ன்றது சும்மா லட்டு மாதிரிங்க, இம்மிடியட்டுங்க. ஆனா அது அருமை பெருமை வந்து இங்கு வந்து போக்கடிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் தான் வந்து தீவிரம் காட்டணும், நாம் தான் வந்து வெறி கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? எண்ணுபவன் எண்ணுபவனை பார்த்தா ஒத்தனும் இல்லை, இல்லாட்டி அவன் சம்பவங்களை பத்தி எண்ணுகிட்டு இருக்கான். அவன் அப்படியே விடுங்க, நடந்ததை பத்தி ஒன்னும் புலம்பிக்கிட்டு இருப்பான், இல்லாட்டி நடக்க போறத பத்தி என்னமோ அப்படி சாதிக்க போறேன் எப்படி சாதிக்க போறேன்ட்டு அருமை பெருமை பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப அர்ஜுனன் மாதிரி, புரியுதா? அர்ஜுனன் என்ன சொன்னான்? ஆங்க ஒண்ணு என்ன போடா நகரடா, ஆறு பேர் நாங்க முடிச்சிருக்கோம்டா, நின்று லைனா முடிச்சிருக்கோம்டா, எதுக்கு உன்னை காப்பாத்துறதுக்கு, உன்னை காப்பாத்துறதுக்கு. ஏன்னா உனக்கு தள்ள அப்படி எழுதியிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன, உன்னுடைய பிள்ளைங்க உன்னுடைய பேரப்பசங்கள்லாம் கூட செத்துருவாங்க, நீங்க இவ்வளவு வருஷம் உங்க வந்து ஆண்டுட்டு போகணும். ஏன்னா வந்து நீங்க அனுபவிச்சிருக்கீங்க, எது கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க, அதுக்கு உண்டான சுகங்களை கொஞ்சம் படணும். எல்லாம் என்ன உடல் சுகம், மான் அடைகிற சுகம்லாம் என்னங்க, புலன்கள் மூலமாக உடம்பு மூலமாக சந்தோஷம் நினைச்சுக்கிறது, மகிழ்ச்சின்னு நினைச்சுக்கிறது, இன்பம் நினைச்சுக்கிறது, ஆனந்தம் நினைச்சுக்கிறது, புலன்கள் மூலமாக நிறைவான நிகழ்ச்சிகளாக. நிகழ்ச்சிகள் யாருக்கு நடக்கின்றது? விதிமதிகளுக்கு ஓர் முதல், ஒரே ஒரு முதல் தான் இருக்கு. என்ன முதல்? ஆன்ம ஆன்ம பொருள் தான் ஒரே முதல். எல்லாரும் எங்கேருந்து வரவங்க? சகலமானவர்களும் சகலமான சம்பவங்களால் எங்கிருந்து வெளிப்படுகின்றோம்? விதிமதிகள் ஆட்டங்கள்னு சொல்லப்படுற நான் என்னுடைய அத்தனை ஆட்டங்களும் ஆட்பட போறதுக்கு எங்கிருந்து வரும்? ஒரே ஒரு அச்சலத்தன்மை, ஆழ்ந்த மௌனம், இது ரெண்டுமா இருக்கிற ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து பரம்பொருள் இருப்பாக இருந்த கடவுள் தன்மையாக இருந்த நாம் அனைவரும் இந்த பொய்களுக்கு விழிக்கின்றோம். இதுதான் விதிமதிகளுக்கு ஓர் முதல், ஒரே முதல். என்ன? ஆன்ம பொருள், தன்னை உணர்ந்தார். அதுக்குத்தான் அத்தனை பாடும் படம். என்ன ஏதுன்னு தெரிய வேண்டாம், தெரிஞ்சாதான் படுவேன்னு சொன்னேன்னா உன்னை விட பைத்தியக்காரன் இருக்க மாட்டான். ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ்ல தான் சொல்ல முடியும், நீ இது படிச்சேன்னா அந்த கம்பெனியில வேலைக்கு போகலாம், எவ்வளவு பணம் கிடைக்கும், இதெல்லாம் மோட்டிவேட்டட் திங்ஸுக்கு சொல்லலாம். நீயே எல்லாம் சகலம், எங்க அப்பேற்பட்ட கடைசி விஞ்ஞானம், ஆரம்ப விஞ்ஞானம், நடு விஞ்ஞானம், கடைசி விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தை தொடாமல் ராக்கெட் சயின்ஸ் கூட இங்க வந்து முடிவுக்கு வராது. இந்த விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து இப்ப இருக்கிற நிலையை மாற்றி அப்படியே இன்னும் ஒரு பூலோகம் மாதிரி, இந்த பூமி மாதிரி ஒரு அற்புதமான சாம்ராஜ்யம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஆக்கினா கூட அந்த ஐஸ்வர்யங்கள் நிறைந்த அந்த சாம்ராஜ்யம் கூட பொய் சாம்ராஜ்யம். ஏன்னா அது நான்களை பற்றி கொண்டு எழுந்தது, நான்களினுடைய எடை போடுதல்களினால் எழுவதுதான் இந்த உலகத்துல நடக்கிற அத்தனையும் நல்லது கெட்டது அனைத்தும். அதுதான் வரலாறு காமிச்சுக்கிட்டே இருக்கு. வழுக்கி சறுக்கி விழுந்து போட்டி பொறாமை சேலஞ்சஸ் நானோட எழுந்த தேசங்கள்னால தானே இவ்வளவு பிரச்சனை. நான் ஆட்டம் போடுறதுனால தான் தேசம் தேசமா ஆட்டம் போடுதா இல்லைங்களா, அதனாலதானே இவ்வளவு பிரச்சனை. சோ மூல மூலமான விஞ்ஞானம்ன்றது என்ன? தன்னை பற்றிய விஞ்ஞானம். விதிமதிகட்டு ஓர் முதலாம் தன்னை உணர்ந்தார், உணர்ந்தார். முடியுதுங்க, 24 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சாதகம் வந்து உங்க எண்ணுபவர்கள் கிட்டேயே இருக்கு. அந்த எண்ணுபவர்கள் பொய்யர்கள், உணர்ச்சி மயமாக எண்ண ஓட்டங்களை வளர்த்துக் கொள்கின்ற அந்த புத்தி பொய்யான புத்தி. கர்ம கணக்கு கோசரம், விதி கணக்கு கோசரம் மதியால் நீங்கள் சிந்திக்க வைக்கப்படுகின்றீர்கள், எடை போட வைக்கப்படுகின்றீர்கள், செயல்படுபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். மெஷின் போல செயல்பட்டு இருப்பீங்க. ஆனா
தான் என்ற இந்த மூலமா இருக்கிற செயல்பட போகின்றவன் எழுந்து கொள்வதற்கு முன்னால் இருந்த தலம் வந்து விதிமதிகளுக்கு ஓர் முதலாம் தான். அதை உணர்றதுக்கு ஒரு நாள் இல்லை, ஒரு க்ஷணம் இல்லை. அது கொடுக்கும் பொழுதே ஆனந்தம் தான், கரைச்சு கொடுத்துட்டு அப்படியே உள்ள நிக்கிறதே ஆனந்தம் தான். சாக போற உயிர் திரிய போற தருணங்க அவனுக்கு தெரியாது தான் இவ்வளவு தர்மம் பண்ணிருக்கோம் இது பண்ணிருக்கோன்ட்டு. ஆனா தெய்வம் வந்து நிக்குது, தெய்வமாக பரமாத்மான்னு சொல்லப்படுபவர் வேற யாருக்குமே போகல, இறங்கி வருகிறார். ஏன் ஒரு ரெசிப்ரிகேஷன்? ஃபர்ஸ்ட் ரெசிப்ரிகேஷன் என்ன? அவனுடைய தாயான குந்தியிடம் சொல்லி அனுப்புகிறார் ரெண்டு வரத்தை. அத அவன் அவன் அவனுக்கு அவனுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் எல்லாம் மறுத்திருக்கலாம், ஆனா அவன் எதுவுமே கிடையாது. அவனுக்கு கிடைச்ச சந்தோஷமே வந்து அதுவும் அவருக்கு தெரியும். குந்திய பார்த்த உடனே அவனுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுவான் தெரியும். வெறும வாக்குலதான் வந்து துரியோதனுக்கு இந்த உயிரை வந்து உனக்கோசம் நான் பணையம் வைக்கிறேன், அர்ஜுனன் நான் கொல்றதுக்குன்னே நான் இருக்கேன் ஒன் சைட்ல அப்படின்னு சொல்லியிருக்கானே தவிர, அம்மாவை பார்த்த உடனே அர்ஜுனனை பெற்றவள்ன்றத தெரிஞ்சிருந்த உடனே அவனுக்கு எல்லாம் போயிடுச்சு, அவனுக்கு சுயமே போயிடுச்சு. சுயம் போனா என்ன, ஆன்ம பொருளே அவன் ஆக்சுவலா அங்க முகாந்தவன். அம்மாவை பார்த்த உடனே அந்த அம்மா கேட்கிற அந்த கேடுகட்ட வரங்கள் என்ன வரங்கள், ஒரு பிள்ளைய வந்து ஒரு தடவைக்கு மேல பிரம்மா நாகாசத்து அடிக்க கூடாது, இன்னொன்னு மீதி நாலு பேர் மேல கொல்றதுக்கு உண்டான எந்த முயற்சியுமே பண்ணக்கூடாது, அவங்களெல்லாம் விட்டுடணும். நாலு பேரையும் வந்து வதம் பண்றதுக்கு உண்டான அத்தனை சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். பீமனை அட்டைக்கு புடிச்சு போ அப்படின்னு விடுவான், தர்மர் அதே மாதிரி போ அப்படின்னு விடுவான். அப்படின்னா எப்பேற்பட்ட இதுவா இருக்கணும். எங்கேயுமே வந்து உங்ககிட்ட நான் இல்லைன்னு தெரிஞ்சதுனாலே கள்ளங்கபடமற்ற தன்மை தான் உங்களுடைய அந்த ஒவ்வொரு க்ஷண விழிப்பு நிலை வாழ்க்கை தன்மைன்னு தெரிஞ்சதுனாலே ஆன்ம தைரியன்றது வர்ணிக்கவே முடியாது. சத்தியமாக இறங்குவீர்கள், சத்தியமாக வாழ்வீர்கள், இதுதான் ஆன்ம ஞான பாதை வாழ்க்கை. ஏன்னா அந்த பாதையில வந்து அறுதியிட்ட ஒரு முடிவான முடிவு வருகிறது. என்ன முடிவு வருகிறது? பொய்களுக்கு முடிவு வருகிறது. நாங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தோட சேர்த்து பொய், என்னுடைய பணம், என்னுடைய அறிவு கூர்மை, என்னுடைய வித்தைகள், கலைகள், உடைமைகள், நான் சாம்ராஜ்யத்து சக்கரவர்த்தியாவே இருக்கும், எல்லாம் பச்சை பொய். ஏன்னா அது ஒன்றுத்துக்குள்ள கூட ஒரு தனி சுயம்னு சொல்லப்படுற ஒரு நான் இல்லை, எல்லாம் வந்து ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற இடத்துல. சோ இங்க வந்தது எல்லாம் அதே இடத்துல இருந்து அந்த ஆன்ம பொருளே அவரவர்களாக அந்தந்த நான்களாக அப்படி தோற்றம் கொடுத்துட்டு எதுக்கு திருப்பி உள்ள வருவியா, உள்ளவா நான் அழிச்சுக்கிறேன், வா வா வான்னு சொல்றது. அதுவும் எப்பொழுது நடக்கிறது? ஒரு ஞானி இருக்கும்பொழுதுதான் நடக்கிறது. அந்த ஞானியானவர் என்ன பண்றாரு, கரெக்டா இந்த கர்ணன் மாதிரியான கேரக்டருக்கு கொடுக்கறதுக்குன்னே வந்த மாதிரி வர்றாரு. அவருக்கும் கர்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க கிட்ட போய் அவனுக்கு ஏன் முக்தி கொடுக்கணும்? அவனை கூட ஏன் அழிக்கிறதுக்கு போகணும்? இவர் உன்னுடைய தர்ம பலன்கள் கூட குடுன்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நான ஒழிச்சவனுக்கு முன்னாடி தெய்வம் தோன்றியே ஆக வேண்டும். நானை அழிக்க தாபம் கொண்டவர்களுக்கு தங்கள் மனத்தில் தோன்றுகின்ற அனைத்து எண்ணுபவர்களையும் எண்ணங்களையும் புத்தியில் தோன்றுகின்ற அனைத்து உணர்ச்சிகளையும் கால தேசங்களையும் அனுபவ நினைவு கூறல்களையும் ஞாபகங்களையும் அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பவர்களுக்கு பாரம்பொருள் நேரடியாக இறங்கியாக வேண்டும். அவர்கள் முக்தி லபித்தே தீரும், கிடைத்தே தீரும், அருளப்பட்டே தீரும். ஏன் அது சத்பொருள், ஒரே பொருள், பொருள், ஒரே அறிவு பொருள். நீர் எல்லாம் தானல் நீர், அனைத்து சாமர்த்தியங்களும் நம்மளுடைய அனைத்து விழிப்பு நிலை சாமர்த்தியங்களும் எண்ண ஓட்டங்களும் கிட்ட நெருங்காது. இவைகளெல்லாம் அதை அடைப்பட முடியாது. இவைகளுடைய தியாகத்தினால் அந்த தியாகத்தை உணர்ந்து செய்பவன் வந்து அதை அடைந்து விடுவான். அவன் அடைந்து விடுவான், அவனே இருக்க மாட்டான், அவன் ஞானமயமாக மாறி விடுவான். அவனுக்கு இந்த எப்படி கர்ணனுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டப்பட்டதோ அத போல ஞானமயமான அவனுடைய சுரூப தரிசனம் அவனுக்கே உணர்த்தப்படுகின்றது. அததான் இங்க பகவான் சொல்லுது. ஓர் முதலாம் விதிமதிகட்கு ஓர் முதலாம் தன்னை உணர்ந்தார். எல்லாத்துக்கும் முதல் நாமேங்க,
இந்த நாம் கிடையாது, விழிப்பு நிலை நாம் கிடையாது, விழிப்பு நிலை எண்ண ஓட்டம் கிடையாது, விழிப்பு நிலை திறமைகள் கிடையாது, புத்தியினுடைய சாமர்த்தியசாலி எதுவுமே கிடையாது. அதுதான் தன்னை உணர்ந்தார், அதை தணர்ந்தார். அங்க என்ன பேச்சு இருக்கு? ஃபர்ஸ்ட் யோசிக்கிறதுக்கு, அடுத்த எண்ணம் வராது மனத்துல. உணர்ச்சிகள் எல்லாம் உணர்ச்சி வசப்படுறதுக்கே ஒன்றும் இல்லை. அவன் எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருந்தா, யாரு கர்ணன், கடைசி மூமெண்ட்டுங்க, ரத்தம் பீரிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு, என்னன்னோ மாலையாவும் எழுதுகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல உடம்பு எப்படி இருக்கும்? சின்ன பின்னமா கிடப்போம், என்ன வலியோ என்னவோ, என்ன எல்லாரும் கடைசியில தேரோட்டி விட்டுட்டு ஓடுறான்னா, வாழ்க்கையிலே நேரடியா சந்திச்சுட்டு வந்திருக்காரு. முதல்ல இந்திரன் வந்து கேட்டப்பவும் வந்து ஓப்பன்னஸ், எங்கிட்ட வரத்துக்கு என்னதுக்கு நடிப்பு, என்னுடைய கவச குண்டலங்கள் மேல உங்களுக்கு ஆசை இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தெய்வமாச்சு, தேவர்களாச்சு, நான் வந்து கொடுத்துட்டு போவேனே. ஏன் வந்து இப்படி வயோதிகன் மாதிரி, யாச்சகம் மாதிரி வந்து கேக்குறீங்க? அப்ப வந்து அவனுடைய அந்த கூர்மையான ஞான பார்வையில தேவேந்திரன் கண்டுபிடிச்சிடறான்ல, ஏன் ஒரு மாதிரி வந்தீங்க, ஏன் நடிச்சீங்கன்னு அவரை ஃபர்ஸ்ட் ஃபால்ட் கண்டுபிடிக்கிறானா இல்லையா? கள்ளங்கபடமற்ற தன்மைக்கு முன்னாடி எல்லா பொய்களும் உடைந்து வெளில வந்துடும். அதனாலதான் நம்ம உள்ள போக 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 நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாங்க, நம்ம சைலன்ஸ் நோக்கி போனோம். நம்ம வந்து ஸ்டில்னஸ் சொல்லப்படுற அச்சலத்தன்மையா இருக்கிற அந்த ஆன்ம பொருளை நோக்கி சுத்தி 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 24 மணி நேரம் குட்டி கோட்டை போனன்னு அந்த மாதிரி அதையே நோக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே ஒரு உணர்வு கைக்கமாய்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆனந்தம் 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 என்ன, பூமி திரண்டு வந்து இங்க நிற்கும், உங்ககிட்ட வந்து நிற்கும். சித்துக்கள் எல்லாம் சிற்றேவல் புரியும் அப்படின்றாரு பகவான் ரமணம். சித்து எல்லாம் இல்ல, அனிமாதி சித்திகள், ஐயோ நான் உன்னை வந்து அப்படியே உன்ன அப்படியே ஆள் எல்லாம் காமிக்கட்டுமா, இது பண்ணட்டுமா, எதாவது பண்ணட்டுமானோ, அதுக்கெல்லாம் கூட பார்க்கவே மாட்டாங்க, எல்லாத்தையும் கடந்துட்டாங்க. அப்படித்தான் வந்து வாழ்க்கையில நிதர்சனமாக தேவேந்திரன் வந்தப்பவும், எதுக்கு இந்த மாய வேஷம், ஒரு கிழவனா அந்தனா யாச்சகம் கேட்கிறவனா, ஒரு கிழவனுக்கு இந்த கவச கொண்டலம் போட்டுக்கிட்டே, நான் எனக்காவது ஒர்த்து என்ன, நான் சின்னவன், அவனுக்கு அது கேட்க வரும்பொழுது என்ன வயசு இருக்கும், ஒரு 18 வயசு இருக்கும் அவ்வளவுதான். அப்படி இருக்கிறவன் அவன் தான் வாருக்கு போனோம் அதுக்கு போனோம், தேவேந்திரன் என்ன பண்ண போறான்? ஆனா தெய்வீக பதவிகள்லாம் இருக்கு இந்த உலகத்துல, எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது, எல்லா நிலைகளும் இருக்கின்றது. ஆனால் இந்த நிலைகள் எப்பேற்பட்ட தேவேந்திர நிலையும், எப்பேற்பட்ட மும்மூர்த்திகள் நிலையும் கூட போய், ஈஸ்வர நிலைகள் எல்லாம் போய், எதுக்கு முன்னாடி, நீங்க சைலன்ஸா இருக்கிறதுக்கு முன்னாடியும், நீங்க ஸ்டில்லா இருக்கிறதுக்கு முன்னாடியும், உண்மையான அதுல வந்து அந்த தியாகம் இருக்கணும். சரணாகதின்றது என்ன, உங்க எண்ணுபவர்கள் எல்லாம் கீழே விழணும், உங்களுக்கே தெரிஞ்சு விழணும். எப்படி வந்து கர்ணன் தெரிஞ்சு கொடுக்கறான், இந்த க்ஷணத்துல கூட எனக்கு இப்பேற்பட்ட ஒரு புகழை சேர்க்கறதுக்கு வந்திருக்க மாதிரி வந்திருக்கீங்களே, அப்படி என்ன நான் தானம் பண்ண முடியும், உயிரை தவிர ஒன்றும் இல்லையாட்டான். ஆமா, உயிர் ஒன்றுத்தான் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா, உயிர் போக மாட்டேன், அவர் அதுக்குதான் வந்திருக்கான்னு அவனுக்கு தெரியல, அப்படியும் கூட பெருமை சேர்க்க வந்திருக்கீங்களேன்றான் அவன், அதையும் கண்டுபிடிச்சு புரியுதா? ஏன்னா அவனுக்கு முன்னாடி தெய்வம் கூட வந்து வேஷம் போட முடியாது, நாடகம் ஆட முடியாது. இதெல்லாம் தான் இதனுடைய அருமைகள். விதிவதி எட்டு ஓர் முதலாம் தன்னை உணர்ந்தார், அவை தணர்ந்தார். இங்கே நீங்க விட்டு கொடுக்கறதுனாலையும், சரணாகதி அடைகிறதுனாலையும், உள்ளுக்குள்ளையா அப்படியே அந்த பொருள் தான்பா, எனக்கு வெளியில ஒரு விவகாரம் இல்லைன்னு சாந்தமா ஆகிறதுனாலையும் என்ன அது எல்லாமே தணிந்து விடுகிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எரியுது, கொதிக்கிறத நிறுத்தணும்னா எரியதை கொடுங்கன்னு, இந்த எரிதல் அடங்கணும். எரிதல் என்ன, வல்லினரா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எரிதல் வந்து இல்ல மெல்லினரா எரிதல், அந்த எரிதல் வந்து அடங்கணும், அது பிடிச்சு இழுக்கப்படணும். நான் எரியுது, நான் வந்து மனத்துல எண்ணங்களாக எரிந்து கொண்டு இருக்குது, அதான் தேகம் பூரா எரியுது. தகதி இதி தேகம், தகனம் ஆயிட்டே இருக்கு நெருப்பு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உஷ்ணத்தினாலதான் நம்ம வந்து அம்மா வயிற்றிலே கர்ப்பம் உருகின்றோம். அம்மாவனுடைய கருமுட்டை வந்து நாதம் இல்ல, அப்பாவனுடைய விந்து வந்து நாதம், அம்மாவுடைய கருமுட்டை வந்து விந்து. விந்துன்னு என்ன, ஸ்பேஸ், அது இடம் கொடுக்கிறது. நாதம்ன்றது மூவார், நாத பிந்து ரெண்டும் சேரும் பொழுது கரு உருவாகி மொட்டிலிட்டு இருக்கும் ஸ்பெர்முக்கு.
அதுல 500 கோடி ஸ்பெர்ம்ல ஒரு ஸ்பெர்ம் வந்து எவ்வளவு ப்ரீ டிட்டர்மினேஷன் இருக்கு பாருங்க. இந்த பிரபஞ்சம் பூரா எவ்வளவு ப்ரீ டிட்டர்மின்ட் பாருங்க. உயிராவே இருக்கு பிரபஞ்சமே. இந்த மரபணு செய்திகள்னு சொல்லப்படுற டிஎன்ஏ, டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்றாங்களா, ஜீனோம், அந்த ஸ்ட்ராண்ட்ஸ், அந்த ஸ்ட்ராண்டை வந்து எவ்வளோ கட் பண்ணாலும் இல்லை ஸ்டில் சிக்னல்ஸ் எமிட் பண்ணிக்கிட்டே இருக்குமா? அது எவ்வளோ துண்டு துண்டா ஆனாலும் அதனுடைய உயிர்ப்பு வந்து அப்படி அப்படியே புது புது மரபணு செய்திகளை உருவாக்கிக்கிட்டே இருக்குமா? அதனாலதான் நம்ம இங்க பிறக்காம இருக்கவே இருக்காது. மனம் கொண்டு அந்த மனமே உடலாக மாறி புத்தியாக அகந்தையாக நானாக 60 கண்டே பிடிக்க முடியாத லெவல்கள்ல நம்ம இருந்துகிட்டே இருப்போம். அதை இங்கேயே நம்ம தத்தம் பண்றதுக்கு ரெடி ஆகிறதுக்கு தான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஜென்மம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்சங்கங்கள் அந்த விளக்கை வந்து நன்றாக படம் போட்டு துல்லியமாக ஒவ்வொருவருக்கும் இங்கு காண்பித்து கொண்டிருக்கின்றோம். அப்பதான் இது தணியிறது. எது தணியிறது? மனம் தணிகின்றது, மனம் எரிவது வந்து நிற்கிறது, புத்தி வந்து திட்டம் போடுவது, அசைவது, அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, எதிர்பார்க்கறது, நுணுக்கமா சாமர்த்தியமா இருக்கிறது, ஒண்ணுமே இருக்காது. பச்சை உண்மையை அப்படியே எடுத்து 18 அம்மா வந்து வந்திருப்பா, வந்திருப்பா என்னோட போயிடலாம்ப்பா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு வந்து பகவானை கூப்பிடும் பொழுது எழுதி கொடுத்ததுன்னு இங்க எல்லாம் நடக்க வேண்டியது எல்லாம் நடந்தே தீரும். நடக்க கூடாது எல்லாம் நடக்கவே, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நடந்து விடாது. அப்படின்னா என்ன? எவ்ரி திங், நீ நானு தான் இதுல பச்சை பொய். நம்ம ரெண்டு பேரும், அதாவது அம்மாவை வந்து சொல்றாரு, நீ உன்னுடைய நானை விட்டுரு, நான் என்னுடைய நானை விட்டதுதான் இந்த நிலையில இருக்கேன், இதை விட்டுட்டோம்னா இதுவே முடிஞ்சு. அதே மாதிரி என்ன ஆகுது, அவங்க வந்துடுறாங்க, ஒரு சில வருடங்கள் கழிச்சு வந்துடுறாங்க. மகனின் பார்வையினாலேயே மகன் மகனுக்கு அடங்கி, மகன்னு சொல்லப்படுற ஒரு பெரிய பரம்பொருளுக்கு அடங்கி முக்தியும் அவங்களுக்கு அழகமே அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு முக்தியும் லபிக்கின்றது. அப்படி வந்து அப்பதான் வந்து தணியுது, தணியுது. நம்ம எல்லாரும் வந்து இச்சிக்கணும், ஆசைப்படணும், அதை நோக்கியே வாழ்ந்து கொண்டிருக்கணும். விதிமதிகட்கு ஒரு முதலாம் தன்னை உணர்ந்தார் அவை தணந்தார். தன்னை உணர்ந்தவர்கள் என்ன? தன்னை உணர்ந்தவர்களா? ஒண்ணுமே இல்லை, உள்ள ஒண்ணும் கிடையாது, வெறும் ஸ்டில்னஸ், சைலன்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா மாண்டோம் அவரோட மகிமையை வந்து இந்த புத்தியினால ஜீரணிச்சுக்கவே முடியாது. அதனாலதான் அது என்ன பண்ணது, பிடிச்சு பிடிச்சு தள்ளிட்டு ஓடி வந்து உடம்போட சேர்ந்துக்கலாமா, உணர்ச்சிகளோடு சேர்ந்துக்கலாமா, எண்ண ஓட்டங்களோடு சேர்ந்துக்கலாமான்னு வந்து பார்க்க. ஆனா அங்க போய் சேர்ந்தாதான் இது இவர்களுடைய ஆட்டப்பாட்டம் தனியும். அவை தணந்தார் சார்வரோ பின்னும் அவை சார், எங்கேயாவது அதை பத்தி ஏதான ஒரு பிளானிங் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் வாழ்வாங்களா? எல்லாம் சர்வமும் ஈசன் செய்யல. ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோட ஆயினும் ஆசை அருமின். தனி உணர்ச்சி தான் ஆசை, தனியாக ஒரு நானுக்கு உற்பத்தி ஆகுதுதான் ஆசை. ஈசனோட ஆயினும் அப்படின்னா சுப்ரீம் ரூலர் கிட்ட இருக்கும், அங்க போய் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா நீயே அவர், அவரே நீ, அந்த நிலையம். இதை வந்து நாம் வந்து 24/7 பண்ணாதான் வந்து இது பவர்ஃபுல்லாக தணிக்கும். எதை? பொய்களை தணித்து விடுதலையை கொடுக்கும், லிபரேஷனை கொடுக்கும். நான் சொல்லுவதை போல காத்தால ஒரு மணி நேரம் கண்டிப்பா பண்ணுவோம், நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பண்ணுவோம். மற்றபடி தனி நான் என்னுடைய கூட்ட சங்காத்தத்தை விட்டு கம்ப்ளீட்டா தெரிந்து விலகுங்கள், உணர்ந்து விலகுங்கள், அறிந்து விலகுங்கள், நல்லதே நடக்கும். நாளை மாலை 6:30 சந்திப்போம். இத்துடன் முடித்துக் கொள்ளுங்கள். இவங்களுக்கு நான் இன்னைக்கு படிக்கவே இல்லை, வேணா ஒரு கடைசி வார்த்தையை வேணா படிச்சுடுறேன். கடைசி ஞானி, அதாவது பொழிப்புரை நான் படிக்கல, நேரடியாக தோணியது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஞானி சங்கற்ப விகற்ப மற்றவன், ஆதலால் எதையும் முயன்று செய்பவன் இல்லை. சங்கற்பம்னால என்ன? திட்டமிடுதல், நினைத்தல். விகற்பம்னா என்ன? மாறுபாடு, வேற ஒரு எண்ணம், வேற ஒரு எண்ணம், இந்த நினைப்பு வேற நினைப்பு, இன்னொரு நினைப்பு இன்னொரு நினைப்பு அப்படின்னு அது அற்றவனா? அதனால் எதையும் முயன்று செய்வோம், முயற்சிக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டான். இருப்பர் பரம்பொருளாதான் இருப்பர், பரம்பொருளாதான் இருக்கணும். நம்மளுக்கு சொரூபம் வந்து பரம்பொருள்,
ஏதாவது செய்ய நேரிட்டாலும் இப்படித்தான் அமைய வேண்டும் என்ற சங்கல்பமும் கிடையாது. அதான் சங்கல்பம் கிடையாது. ஆகையால் ஞானிக்கு விதிமதிகள் தோன்றுவதில்லை. விதிமதிகளே தோன்றாதவனுக்கு வாதம் என்று பொருளாது. அதனால் அவை தணந்தார் என்று குறிப்பது. இந்த நிலையில் நின்ற ஞானி மீண்டும் அவருடன் தொடர்பு பாதிக்கப்படுபவரோ நீயே சொல் என்று பகவான் நம்மை கேட்கிறார் அப்படின்னு இவங்க முடிச்சிருக்காங்க. சாஸ்திரத்துக்கு அதையும் பிடிச்சிட்டோம் குறிப்பதையும். நாளைக்கு அடுத்த செய்தியோட நம்ம சந்திப்போம். இதோட முடிச்சுக்கிறேன்.